பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம். பரிசுத்த யோவானனு பரதந்த சுவார்த்தை. பதினான்காம் அதிகாரம். பதினான்கினே அத்தியாயம். இருபத்தேழாவது வசனம். இப்பத்தேழனே வாக்கியம். யோவான் பதினான்கு இருபத்தேழு. யோகானா ஹதினாலுக்கு இப்பத்தேழு. இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். இயேசு ஒரு அற்புதவாதந்த மாத்தன்னு ஹேள்தான். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானவன்னு நிமிக்கு இட்டு ஹோகுத்தே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். நன்ன சமாதானவன்னு நிமிக்கு கொடுத்தேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. லோக கொடுவ ரீதியில் நான் நிமிக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நிம்ம இருதயவும் கலவல்ல கொள்ளதே இரலி பயப்படதே இரலி. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நிம்ம இருதயவும் கலவல்ல கொள்ளதே இரலி பயப்படதே இரலி. இது சமாதான பெருவிழா. இது சமாதான மகோத்சவம். ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஜனரு சமாதானவன்னு ஒந்திக்கொள்ள வேக் என்பதாகிய கூட்டவு ஏற்பாடு மாடல் பட்டு இன்றைக்கு மனிதன் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். இந்து மனுஷனும் சமாதானவன்னு உடுக்கி திருகாடுத்திதான். எங்கு போனால் சமாதானம் கிடைக்கும்? எல்லி ஹோதரே சமாதானம் சிகுத்தது. என்ன செய்தால் சமாதானம் கிடைக்கும்? ஏனு மாடிதரே சமாதானம் சிகுத்தது. இந்த தவறான இடங்களிலே சமாதானத்தை மனிதன் தேடி அலைகிறான் என்பதாகி தப்பாத ஜாகதல்லி மனுஷனு சமாதானவன்னு உடுக்கி திருகாடு. ஆகவே ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து சோர்ந்து போகிறான். ஆதரிந்த ஏமாறுவிக்கி பேசப்பட்டு ஹோகுத்தானே. இந்த உலகத்தில் யாரும் சொல்லிராத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார். இந்த லோகத்தில் யாரும் ஹேளக்காக திருவந்த ஒரு மாத்தன்னு இயேசு அந்த என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நன்ன சமாதானவன்னு நானும் நிமிக்கு கொடுத்தேன். இது தேவ சமாதானம். இது தேவ சமாதானம். வேற எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாத சமாதானம். வேற எல்லையும் ஒந்திக்கொள்ளலாக திருவந்த சமாதானம். வேற யாரும் கொடுக்க முடியாத சமாதானம். இது யாரும் கொடக்காக திருவந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மாத்திரம் தான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த சமாதானம் நிரந்தரமான சமாதானம். ஈ ஒந்து சமாதான நிரந்தரவாதந்த சமாதானம். எந்த பிரச்சனைகளும் பாதிக்காத சமாதானம். யாவ சமஸ்யகளும் பாதிசலாக திருவந்த சமாதானம். நாம் தேவ சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாவு தேவர சமாதானதிந்த ஹர்ஷதிந்த ஜீவிசபேக்கென்பதாகி தேவர் பயசுத்தானே. ஆனால் இன்றைக்கு சமாதானத்தை தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே காண முடியவில்லை. ஆதரவு இந்து சமாதானவன்னே மனுஷன ஜீவிதத்தில் காண காத்தா இல்ல. குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. குடும்பங்களில் சமாதானம் இல்ல. தனிப்பட்ட மனுஷனுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை. வயக்திக்க மனுஷன ஹிருதயத்தில் சமாதானம் இல்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். ஆதரவு தேவர் ஒரு அற்புதவாதந்த வாக்தான கொடுத்தானே. நான் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தர முடியும் என்று. நானும் நிமிக்கு ஈ சமாதானவனு கொடலு சாத்தியா என்று. இந்த சமாதானத்தை பாதிக்கிற விஷயங்கள் என்ன? ஈ சமாதானவனு பாதிசுவந்த விஷயங்களும் ஏனும்? நேற்று தினம் சகோதர அப்பாதுரை அவர்கள் மூலமாய் தேவன் அதை குறித்து உங்களோட பேசினார். நின்ன தின சகோதர அப்பாதுரை அவர் முகாந்திரமாகி கர்த்தனு நிம்ம சங்கட மாத்தாடிதார். பாவம் சமாதானத்தை பாதிக்கும். பாப்பவு சமாதானவனு பாதிசு. வியாதி சமாதானத்தை பாதிக்கும். வியாதியு சமாதானவனு பாதிசு. பிரச்சனைகள் சமாதானத்தை பாதிக்கும். சமஸ்யகளும் சமாதானவன்னு பாதிசு. அதிலிருந்து எப்படி இயேசு விடுதலை தருகிறார் என்பதை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அதிலிருந்த ஏக இயேசு விடுதலையினு கொடுத்தான் என்பதாகி நின்னே தின நாம் நோடிதவும். அநேகர் சுகம் பெற்று சந்தோஷமாய் வந்து இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். அநேகரு ஸ்வஸ்தியாகி சந்தோஷத்தின் பந்து இயேசுவன்னு மகிமைப்படுத்தி. இன்றைக்கு மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிற இன்னொரு விஷயம் உண்டு. இந்து சமாதானவன்னு கெடுசுவந்த இன்னொரு விஷயம் கூட உண்டு. பயம். பயம். இயேசு சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு அன்னுதானே நிம்ம இருதயவும் கலவல கொள்ளதேரலி பயப்படதே இரலி. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதர்களை நோக்கி பாருங்கள். இந்து இலோகத்தில் மனுஷரனு திருஷ்டிசி நோடிரி. பயமில்லாத மனிதர்களை காண்பது அரிதாயிருக்கிறது. பயம் இல்லாத இருவந்த மனுஷரனு நோடுவது கடுமையாகி. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இருக்கிறது. ஒவ்வொப்ப மனுஷன ஹிருதயத்தில் யாவதோ ஒன்று சங்கத்திய பக்கே பயவு காணல் படுத்தி. உள்ளத்தின் ஆழத்தை சோதித்து பாருங்கள். வெளியில தைரியமா இருப்பதை போல காணப்பட்டாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு பயம் இருக்கிறது. நிம்ம ஹிருதயத ஆழத்தில் யாவதோ ஒன்று பயம் இது. சிலருக்கு வியாதியை குறித்த பயம். கிளவரிய வியாதிய பக்கி இருவன். ஐயோ இந்த வியாதி வந்து விட்டது.
ஐயோ வியாதி வந்து விட்டது. இனிமேல் அவ்வளவுதான். இன் முந்தே அஷ்டே. ஒரு பயம். ஒன்று பய. சிலருக்கு கெலவரிக்கு தன்னுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தேவைகளை குறித்த பயம். தம்ம சமஸ்யகளும் குடும்பத சமஸ்யகளும் அகத்தியகள பக்கிருவந்த பயம். இந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும்? இ சாலத சமஸ்யை ஏகே பகிஹரியத்து. இதிலிருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன்? இதிலிருந்து ஏகே நான் ஹொரகடை வரலித்தேனே. அதை குறித்த ஒரு பயம். அதர பக்கே இருவந்த ஒன்று பயம். சிலருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். கெலவரிக்கு பவிஷ்யத் காலத பக்கிருவந்த பயம். நாளைக்கு என்ன ஆகுமோ என்கிற பயம். நாளே ஏன் ஆகுத்ததியோ என்பதாகி பயம். இன்றைக்கு நல்ல வேலையில் இருக்கிறவர்களுக்கு கூட இந்தியா முழுவதும் பயம் உண்டாகிவிட்டார். இந்து ஒள்ளே உத்தியோகத்தில் இருவரு கூட பாரதத எல்லடே பயமும் உண்டாகிது. எப்பொழுது வேலை போய்விடுமோ? யாவாக உத்தியோக ஹொரட்டோக்ததியோ? இன்றைக்கு வேலை விட்டு அனுப்பி விடுவார்களோ? இந்து கெலசவனு விட்டு கழுவிசு விடுத்தாரோ? ஒவ்வொரு நாளும் பயம். ஒந்தொந்து தினவு பயம். சிலருக்கு அசுத்த ஆவிகளை குறித்த பயம். கெலவருக்கு அசுத்த ஆத்மகளை பக்கே பயம். யாரோ பலி சூனியம் வைத்து விட்டார்கள். யாரோ மாட்டத்தந்திரம் இட்டு, யாரோ மந்திரவாதம் பண்ணி விட்டார்கள். யாரோ மந்திரவாதம் ஆடுவார்கள். ஐயோ, இந்த ஆவி எங்களுடைய வீட்டில் அலைக்கழிக்கிறது. ஐயோ, இ ஆத்மா நம்ம மனையில் தொந்தரப்படுத்தா. அந்த அசுத்த ஆவி குறித்த பயம். அசுத்த ஆத்மத பக்கே இருந்த பயம். சிலருக்கு மரணத்தை குறித்த பயம். கெலவருக்கு மரணத பக்கே இருந்த பயம். மரணம் வந்து விடுமோ? மரணம் வந்து விடுத்ததையோ? நான் மரித்து விடுவேனோ? நான் செத்து போகுவேனோ? மரண பயம் எல்லாவற்றிலும் மிக வேதனையான பயம். மரண பயம் எல்லக்கிந்தலும் மகா வேதனையாகிருவந்த பயம். சிலருக்கு ஒரு காரணமும் இல்லாமல் பயம். கெலவருக்கு யாவ காரணமும் இல்லதே பயம். ஏன் உள்ளத்தில் பயம்? யாக்கு மனசினல் பயம்? என்னன்னே தெரியல பயமா இருக்கு. ஏன் என்பதே கொத்தில்ல, ஆதரவு பயவாகி காரணமே இல்லாத பயம். காரணமே இல்லதே பயம். இந்த பயம் அநேகருடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கிறது. இ பயவு அநேகர ஹதயவன்னு பாதிசி கெடுஸ்தாய். ஆகவே மனிதன் பயந்து 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 நிம்மதி இல்லாமல் வாழுகிறான். ஆதரிந்த மனுஷனு பயப்பட்டு 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 நிம்மதி இல்லதே ஜீவிசுத்தி. அந்த பயம் சமாதானத்தை கெடுத்து விடும். ஆ பயவு சமாதானவன்னு கெடுசு விடுத்தது. 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4 அத்தியாயம் 18 வாக்கியம் வந்துது. பயமானது வேதனை உள்ளது. பயவாதது வேதனை உள்ளது. பயம் நம்மை தாக்கி விட்டால் வேதனை வந்து விடும். பயவு நம்மனு பாதிசுதாதரே வேதனையும் வந்து விடுத்தது. நிம்மதியா தூங்க முடியாது. நிம்மதியாகி நித்தியமாடலாகோதில்ல. ஒரு மகிழ்ச்சியோடு எதையும் செய்ய முடியாது. ஒன்று ஹர்ஷதிந்த ஏனன்னு மாடோதிக்காகோதில்ல. பயம் உங்களுக்குள்ள வேதனை கொடுத்து கொண்டிருக்கும். பயவும் நிம்மொழகே வேதனையன்னு கொடுத்தலே இருந்தது. நீங்கள் வெளியிலே சந்தோஷமாய் காணப்படுவதை போல நடித்து கொண்டிருப்பீர்கள். நீவு ஒரகடே சந்தோஷமாகி காணுவாக நட்டி சுத்தா இருத்தீர். ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆதரவு நிம்ம மனசின உலகே ஒரு போராட்டமும் இருத்தலே இருத்தது. இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி முடிவு வருமோ? இ சமஸ்யக்கு யாவ ரீதியாதந்த அந்திய பொருத்ததையோ? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ? நம்ம மக்கள பவிஷ்யத் காலம் ஏன் ஆகுத்ததையோ? ஒரு பயம் உளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற ஒன்று பயவும் நிம்மனு பாதிசி கஷ்டப்படுத்தா. என்ன இயேசு சொல்லுகிறார்? இந்து இயேசு அன்னுதான். உங்கள் இருதய கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா? நிம்ம ஹிருதயவு கலவல கொள்ளதே இருளி பயப்படதே இருளி. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? நான் உங்களை பயத்தில் இருந்து விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் நிமிக பயத்திந்த விடுகடை மாடுவே என்பதாகி கர்த்தர் நிமிக வாக்தான கொடுத்து. இன்றைக்கு உங்களுக்கு பயத்தில் இருந்து விடுதலை. இந்து நிமிக பயத்திந்த விடுகடை. உங்களுடைய உள்ள சமாதானத்தினால் நிரம்ப போகிறது. நம்ம மனசு சமாதானதிந்த தும்பல் படல். இது இன்றைக்கு அந்த பயம் உங்களை விட்டு விலக போகிறது. இந்து சமயத்தா பயவு நிம்மனு விட்டு அகலி ஹோகலி. இனி ஒரு சமாதான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இன் முந்தே வந்து சமாதான சந்தோஷகரவாத வந்து ஜீவிதா. அதற்காகத்தான் இயேசு சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தார். அதற்காக இயேசு சமாதானத பிரபுவாகி லோகத்துக்கு வந்தார். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆகாசவனு பூமியன்னு உண்டு மாடிதந்த தேவரிகே வந்து ஹெசர் உண்டு. பிலிப்பிய 4 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது. பிலிப்பிய தேவரிகே 4 அத்தியாயம் 9 வாக்கியம் வந்துது. அவர் சமாதானத்தின் தேவன். ஆத்தனு சமாதானத தேவரு. ரோமர் 15 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது. ரோமா புரதவரிக்கு 15 அத்தியாயம் 33 வாக்கியம் அனுத்தது. அவர் சமாதானத்தின் தேவன். ஆத்தனு சமாதானத தேவரு. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5 அத்தியாயம் 23 வாக்கியம் அனுத்தது. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் சமாதானத்தின் தேவன். ஆகாசவன்னு பூமியன்னு உண்டு மாடிதந்த தேவரு சமாதானத தேவன். என்னால் அவர் மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஏகெந்தரே ஆத்து
ಆತನು ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು ಅವರದಾನ್ ಸಮಾಧಾನತೆ ಕೊಡಕ ಮುಡಿಯೋ ಆತನೇ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ ಅಂದ ಸಮಾಧಾನತಿನ ದೇವನ್ ಆ ಸಮಾಧಾನದ ದೇವರು 2000 ಆಂಡುಗಳಕ್ಕೆ ಮುಂಭಾಗ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಒಂದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಿ ಇಂದ ಉಲಗತ್ತಿಲ್ಲಿ ಇರಂಗಿ ಬಂದ ಒಬ್ಬ ಸಾಧಾರಣವಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದ ಅಪ್ಪಳದ ಒಂದು ಪೆಯರ್ ಕೊಡಕಪಟ್ಟದು ಆಗ ಆತನಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು ಯೆಶಾಯ 9 ಅಧಿಕಾರಂ 6 ವಚನಂ ಸೊಲ್ಲುಗರದು ಯೆಶಾಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನುತ್ತದೆ ಅವರ್ ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಆತನು ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡಕಪಟ್ಟ ಒಂದು ಪೆಯರ್ ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಯೇಸುವಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಹೆಸರು ಆತನು ಸಮಾಧಾನ ಪ್ರಭು ಸಮಾಧಾನತಿನ ದೇವನ್ ಸಮಾಧಾನದ ದೇವರು ಸಮಾಧಾನ ಪ್ರಭುವಾಗ ಉಲಗತ್ತಿಲ್ ವಂದ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ನಮಗೆ ಸಮಾಧಾನತೆ ಕೊಡಕ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ತನ್ನೇ ಬಲಿಯಾಗಿ ಕೊಡತ ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ತನ್ನನ್ನು ಶಿಲುವೆಯಲ್ಲಿ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟ ಮೂರನೇ ನಾಳ ಮರಣತೆ ಜೈತ ಉಯಿರೋಡೆ ಎಳೆದ ಮೂರನೇ ದಿನ ಮರಣವನ್ನು ಜಯಿಸಿ ಜೀವದಿಂದ ಎದ್ದ ಮರಿತೆ ನಾನಾಲೂ ಇದು ಸದಾ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಉಯಿರೋಡೆ ಇರುಕರೇನ್ ಎಂದು ಮುಳಂಗಿನಾರ್ ಸತ್ತೆ ಇಗೋ ಸದಾ ಕಾಲವು ನಾನು ಜೀವದಿಂದ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಘೋಷಿಸಿದ ಮನಿದನಾಲು ಉಂಗಳಿಗೆ ಸಮಾಧಾನತೆ ಕೊಡಕ ಮುಡಿಯಾದು ಮನುಷ್ಯನಿಂದ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ಆಗೋದಿಲ್ಲ ಅವರುಗಳು ಏಮಾತಿ ಪಣಂ ಬರಿಕರವಳಾಗಿರುಪಾರ್ಗಳು ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸಿ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ ನೀವು ಇದೆ ಸೇದಾಲ್ ಸಮಾಧಾನ ವರಂ ಇದೆ ಧ್ಯಾನಿತಾಲ್ ಸಮಾಧಾನ ವರಂ ನೀನು ಇದನ್ನು ಮಾಡಿದರೆ ಸಮಾಧಾನ ಬರುತ್ತೆ ಇದನ್ನು ಧ್ಯಾನಿಸಿದರೆ ಸಮಾಧಾನ ಬರುತ್ತೆ ಅಪ್ಪಡಿ ಏಮಾತಿ ಉಡೆ ಪಣತೆ ಅಪಹರಿಸಿಕೊಳ್ಳುವಾರ್ಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸಿ ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ಅಪಹರಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಮೆಯ್ಯಾನ ಸಮಾಧಾನತೆ ಕೊಡಕರ ಒಂದು ಮೆಯ್ಯಾನ ದೇವನು ಉಂಡು ಅವರ್ ಯೇಸು ಆದರೆ ನಿಜವಾದ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡಲು ನಿಜವಾದ ದೇವರು ಒಬ್ಬನು ಉಂಟು ಆತನು ಯೇಸು ಅವರ್ ಪಣ ವಾಂಗಿಕೊಂಡು ಸಮಾಧಾನ ಕೊಡಕರವರ್ ಅಲ್ಲ ಆತನು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವವನಲ್ಲ ಅವರ್ ಇಲವಸಮಾಯ ಸಮಾಧಾನ ತರುಗರವ ಆತನು ಉಚಿತವಾಗಿ ಸಮಾಧಾನ ಕೊಡುವವನು ಅಂದ ಯೇಸುದಾನ್ ಉಂಗಳಿಗೆ ಸೊಲ್ಲುಗರ ಆ ಯೇಸುವೆ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ என்னுடைய ಸಮಾಧಾನತೆ ಉಂಗಳಿಗೆ ತರುಗರೇ ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಐ ವಿಲ್ ಗಿವ್ ಮೈ ಪೀಸ್ ಅಂಟು ಯು ನಿಮಗೆ ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅದು ಉಲಗಂ ಕೊಡಕ ಮುಡಿಯಾದ ಸಮಾಧಾನ ಅದು ಲೋಕವು ಕೊಡಕಾಗದೆ ಇರುವಂತ ಸಮಾಧಾನ ಉಲಗಂ ಎಡಕ ಮುಡಿಯಾದ ಸಮಾಧಾನ ಲೋಕವು ತೆಗೆಕ್ಕೆ ಆಗದಿರುವಂತ ಒಂದು ಸಮಾಧಾನ ಅದು ದೇವ ಸಮಾಧಾನ ಅದು ದೇವ ಸಮಾಧಾನ ಸಮಾಧಾನತೆ ಪಾದಿಕರಂದ ಭಯತ್ತಿಲಿರಂದು ಅವರುದಾನ್ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ತರ ಮುಡಿಯು ಸಮಾಧಾನವನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಆ ಭಯದಿಂದ ಆತನೇ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ ಇಂದ ಭಯದಕ್ಕೆ ಕಾರಣ ಈ ಭಯಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಏನ್ ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯ ಮರುಗರ ಯಾಕೆ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಭಯ ಬರುತ್ತದೆ ಅದೇ ಕುರಿತು ಸುರುಕಮಾಯಿ ಸೊಲ್ಲಿ ನಾನು ಜಪಿಕ ಹೋಗ್ರೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇನೆ ವೇದತೆ ನೀವು ವಾಸಿಕ್ಕ ವೇದವನ್ನು ನೀವು ಓದುವಾಗ ಆದಿಯಾಗಮ 3ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಭಯಂ ಎಪ್ಪಡಿ ಇಂದ ಉಲಗತ್ತುಗಳು ವಂದದು ಎಂಬುದು ಎಳೆದಪಟ್ಟಿರುತ್ತದೆ ಭಯವು ಹೇಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಆಂಡವರು ಇಂದ ಉಲಗತ್ತೆ ಸೃಷ್ಟಿಕೆಂಬುದು ದೇವರು ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸುವಾಗ ತಮ್ಮುಡೆಯ ವಾರ್ತೆಯಿನಾಲ್ ಎಲ್ಲಾವತ್ತೆ ಸೃಷ್ಟಿತ ತನ್ನ ಮಾತಿನಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಉಲಗಂ ಉಂಡಾಗ ಕಡವದು ಎಂದಾರು ಉಂಡಾಯಿತು ಲೋಕವು ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಉಂಟಾಯಿತು ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರ ಉಂಡಾಗ ಕಡವದು ಎಂದಾರು ಉಂಡಾಯಿತು ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರ ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಅದು ಉಂಟಾಯಿತು ಎನ್ನಾಲ್ ದೇವನುಡೆಯ ವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅವ್ವಳು ವಲ್ಲಮೈ ಉಂಡು ಏಕೆಂದರೆ ದೇವರ ಮಾತಿನಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಉಂಟು ಅವರೆಲ್ಲವತ್ತೆಯೂ ಸೃಷ್ಟಿತ ಮುಡಿತ ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಮುಗಿಸಿದ ಅಳಗಾನ ಒಂದು ಉಲಗತ್ತೆ ಉಂಡಾಕಿನ ಸುಂದರವಾದ ಒಂದು ಲೋಕವನ್ನು ರೂಪಿಸಿದ ನಲ್ಲ ಮಲೆ ಪ್ರದೇಶಗಳೇ ಉಂಡಾಕಿನ ಒಳ್ಳೆ ಬೆಟ್ಟ ಪ್ರದೇಶಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ನಲ್ಲ ಆರುಗಳೇ ಉಂಡಾಕಿನ ಒಳ್ಳೆ ನದಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ನೀರೂಟಗಳೇ ಉಂಡಾಕಿನ ನೀರಿನ ಬುಗ್ಗೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆಂಡವರ ಅಳಗಳಗಾಗ ಮಲರುಗಳೇ ಉಂಡಾಕಿನ ದೇವರು ಸುಂದರ ಸುಂದರವಾದಂತ ಹೂಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಋಷಿಯಾನ ಪಳ ವರ್ಗಗಳೇ ಉಂಡಾಕಿನ ರುಚಿಕರವಾದ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆರೋಗ್ಯತೆ ಕೊಡುಕರ ಮೂಲಿಕೆಗಳೇ ಉಂಡಾಕಿನ ಮನುಷ್ಯನಿಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುವಂತ ಮೂಲಿಕೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಮನುಷ್ಯನ ಸಂತೋಷವಾಗಿ ವಾಳುವುದಕ್ಕಾಗ ಅಳಗಾಗ ಇಂದ ಉಲಗತ್ತೆ ಸೃಷ್ಟಿಸಿದ ಮನುಷ್ಯನು ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸುಂದರವಾಗಿ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿತ ಮುಡಿತ ಪರಗು ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಮನುಷ್ಯನೇ ಉಂಡಾಕಿನ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನೇ ಉಂಡಾಕಂಬೋದು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಮನುಷ್ಯನ ಉಂಡಾಗ ಕಡವದು ಅಪ್ಪ ಆಂಡವರ್ ಸೊಲ್ಲವಿಲ್ಲ ಮನುಷ್ಯನ ಉಂಟಾಗಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಅನ್ನಲಿಲ್ಲ ಆದಿಯಾಮ 1ನೇ ಅಧಿಕಾರಂ 27ನೇ ವಚನಂ ಸೊಲ್ಲುಗರರೆ ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಾಕ್ಯವು ಅನ್ನುತ್ತದೆ ದೇವನ್ ಮನುಷ್ಯನೈ ತಮ್ಮದ ಸಾಯಿಲಿಲ್ ಉಂಡಾಕಿನಾರ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಆದಿಯಾಮ 2ನೇ ಅಧಿಕಾರಂ 7ನೇ ವಚನಂ ಸೊಲ್ಲುಗರರೆ ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ ಅನ್ನುತ್ತದೆ ತನ್ನ ಕೈಗಳಿನಾಲ್ ಮಣ್ಣಿನಾಲ್ ಅವನೇ ಉರುವಾಕಿ ತನ್ನ ಕೈಗ
ಕೈಗಳಿಂದ ಮಣ್ಣಿನಿಂದ ಆತನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅವರ ನಾಸಿಲೆ ಜೀವ ಶ್ವಾಸತೆ ಊದಿನ ಆತನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದ ಅವನ ಜೀವ ಆತ್ಮವಾನಾನ ಅವನು ಜೀವ ಆತ್ಮನಾದ ಮೃಗಗಳಿಗೆ ಆತ್ಮ ಕಡೆಯಾದ ಮೃಗಗಳಿಗೆ ಆತ್ಮ ಇಲ್ಲ ಪರವಿಗಳಿಗೆ ಆತ್ಮ ಕಡೆಯಾದ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಆತ್ಮ ಎಂಬುದಿಲ್ಲ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾತ್ರಂದಾನ ಆತ್ಮ ಉಂಡು ಮನುಷ್ಯರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಉಂಟು ಅಂದ ಆತ್ಮಾವಲ್ದಾನ್ ದೇವನ್ ಬಂದು ವಾಸ ಮಾಡುಗರ ಆ ಆತ್ಮದಲ್ಲಿಯೇ ದೇವರು ಬಂದು ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದ ಆತ್ಮಾವಿನ ಮೂಲಮಾದಾನ್ ದೇವನೈ ಮನುಷ್ಯನಡೆ ಉಳ್ಳಂ ತೇಡುಗರ ಆ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನು ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸು ಹುಡುಕುತ್ತದೆ ಅಂದ ಆತ್ಮಾವಲ್ದಾನ್ ದೇವ ಸಮಾಧಾನತೆ ಮನುಷ್ಯನ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳುಗರ ಆ ಆತ್ಮದಲ್ಲಿಯೇ ದೇವರ ಸಮಾಧಾನವನ್ನು ಮನುಷ್ಯನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಆಗವೇ ಮನಿದನ್ ಮೃಗತಲಿಂದ ಬಂದವನ ಅಲ್ಲ ಆದ್ದರಿಂದ ಮನುಷ್ಯನು ಮೃಗದಿಂದ ಬಂದವನಲ್ಲ ಅವನು ದೇವನಾಲ್ ನೇರಡಿಯಾಗಿ ಸೃಷ್ಟಿಕಪಟ್ಟವನು ಅವನು ದೇವರಿಂದ ನೇರವಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವನು ದೇವನುಡೆ ಸಾಯಲಿಲ್ ಸೃಷ್ಟಿಕಪಟ್ಟವನು ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವನು ಅಪ್ಪ ನಮ್ಮ ಉಂಡಾಕಿನ ದೇವನು ಎಪ್ಪಡಿ ಇರುಪಾರ್ ಅಂದರೆ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಹೇಗೆ ಇರುವ ಅವರಿಗೆ ಎತ್ತನ ಕೈಗಳು ಇರುಕೋ ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಕೈಗಳು ಇರುತ್ತದೆ ಅವರಿಗೆ ಎತ್ತನ ತಲೆ ಇರುಕೋ ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ತಲೆ ಇರುತ್ತದೆ ಅವರಿಗೆ ಎತ್ತನ ಕಣ್ಣುಗಳು ಇರುಕೋ ಆತನಿಗೆ ಎಷ್ಟು ಕಣ್ಣುಗಳು ಇರುತ್ತದೆ ವಸನ ಅಳಗಾ ಸೊಲ್ಲುಗರದು ಅವರುಡೆ ಸಾಯಲಿಲ್ ನಮ್ಮ ಉಂಡಾಕಿ ಇರುಕರ ವಾಕ್ಯವು ಚಂದವಾಗಿ ಹೇಳ್ತದೆ ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ನಮ್ಮೆ ಪೋಲ ಅವರಿಗೆ ರೆಂಡು ಕೈಗಳು ಆದ್ರಿಂದ ಆತನು ನಮ್ಮ ಹಾಗೆ ಎರಡು ಕೈಗಳು ನಮ್ಮೆ ಪೋಲ ರೆಂಡು ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮ ಹಾಗೆ ಎರಡು ಕಣ್ಣುಗಳೇ ನಮ್ಮೆ ಪೋಲ ಒಂದು ತಲೆ ನಮ್ಮ ಹಾಗೆ ಒಂದು ತಲೆ ಎನ್ನಲ್ಲ ಅವರುಡೆ ಸಾಯಲಿ ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದರ ಏಕೆಂದರೆ ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಏನು ಅವರೇ ಪೋಲ ಸಾಯಲಿ ನಮ್ಮ ಸೃಷ್ಟಿಕ ವೇಂಡು ಯಾಕೆ ಆತನ ಹಾಗೆ ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಬೇಕು ಅವರುಡೆ ಪಿಳ್ಳೆಗಳೇ ಪೋಲ ನಮ್ಮ ನೇಸಿತ ಆತನ ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅವರೋಡು ಕೂಡ ನಾವು ನೆರುಕಮಾಯಿ ವಾಳ ವೇಂಡು ಎಂದು ವಿರುಂಬಿನ ಆತನ ಸಂಗಡ ನಾವು ಆಪ್ತವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸಿದ ಆದಾಮಯ್ಯಂ ಏವಾಳಯ್ಯಂ ಆಂಡವರು ಸೃಷ್ಟಿತು ಆದಾಮನನ್ನು ಹವ್ವಳನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ದೇವನ ಅವಳೆ ವೈತ ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನು ಇಟ್ಟ ಅವರುಗಳಿಗೆ ಅಂದ ನಾಳಿಲ್ ಒಂದು ಕೊರೆಯೂ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲ ಎಲ್ಲವತ್ತಿ ಆಂಡವರ್ ನೇರ್ತಿಯಾಗಿ ಸೃಷ್ಟಿತು ವೈತರಂದ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಒವ್ವೊರು ನಾಳ್ ಮಾಲೆ ವೇಳೆಯಿಲ್ಲೋ ಒಂದೊಂದು ದಿನ ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆಂಡವರ್ ಪರಲೋಕತೆ ಬಿಟ್ಟು ಇರಂಗಿ ಬರುವ ದೇವರು ಪರಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಇಳಿದು ಬರುವ ಆದಾಮ ಏವಾಳೋಡು ಒಂದು ಪೇಸುವ ಆದಾಮ ಹವ್ವಳ ಸಂಗಡ ಬಂದು ಮಾತಾಡುವ ಅವರುಗಳು ದೇವನೋಡು ನಡೆದಾರ್ಗಳು ಅವರು ದೇವರ ಸಂಗಡ ನಡೆದರು ಆದಿಯಾಮ ಮೂರಾಮ ಅಧಿಕಾರಂ ಎಂಟಾಂ ವಸನಂ ಸೊಲ್ಲುಗರದು ಆದಿಕಾಂಡ ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ ಎಂಟನೇ ವಾಕ್ಯವನ್ನು ದೇವನು ನಡೆದು ಬರುಗ್ರ ಸತ್ತತೆ ಕೂಡ ಅವರು ಕೇಟಾರ್ಗಳು ದೇವರು ನಡೆದು ಬರುವಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೂಡ ಅವರು ಕೇಳಿಸಿಕೊಂಡರು ಆದಾಮ ಏವಾಳು ದೇವನುಡೆ ಕರತೆ ಪಿಡಿದುಕೊಂಡು ನಡೆದಿರುಪಾರ್ಗಳು ಆದಾಮ ಹವ್ವಳು ದೇವರ ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆದಿರಬಹುದು ಎವಳೋ ಬರಿಯ ಮಹಿಳೆ ಪಾರುಂಗ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹರ್ಷ ನೋಡಿ ಅಂದಕ್ಕೆ ಮನಿದನಕ್ಕೆ ಎದೆ ಕುರಿತ ಭಯಮ ಇಲ್ಲ ಅಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಯಾವುದರ ಬಗ್ಗೆಯೂ ಭಯ ಇಲ್ಲ ಎದುರುಕಾಲತೆ ಕುರಿತ ಭಯಮ ಇಲ್ಲ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಬಗ್ಗೆ ಭಯ ಇಲ್ಲ ದುಷ್ಟ ಮೃಗಗಳ ಕುರಿತ ಭಯಮ ಇಲ್ಲ ಕಠಿಣ ಮೃಗಗಳ ಬಗ್ಗೆ ಭಯ ಇಲ್ಲ ಅಶುದ್ಧ ಆವಿಗಳ ಕುರಿತ ಭಯಮ ಇಲ್ಲ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳ ಬಗ್ಗೆ ಭಯ ಇಲ್ಲ ಮರಣತೆ ಕುರಿತ ಭಯಮ ಇಲ್ಲ ಮರಣದ ಬಗ್ಗೆ ಭಯ ಇಲ್ಲ ಭಯನ ಏನೇ ತಿಳಿಯಾದು ಭಯ ಅಂದ್ರೆ ಏನೆಂಬುದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ದೇವನೋಡು ನೆರುಕಮಾಯ್ ವಾಳ್ದಾರ್ಗಳು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಆಪ್ತವಾಗಿ ಜೀವಿಸಿದರು ಅದುದಾನ್ ದೇವನುಡೆ ವಿರುಪಂ ಅದುವೇ ದೇವರ ಬಯಕೆ ಇಂದ ಜನಗಳು ಎನ್ ಪಿಳ್ಳೆಗಳು ಈ ಜನರು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎನ್ನೋಡು ಅವರು ವಾಳ ವೇಂಡು ನನ್ನ ಸಂಗಡ ಅವರು ಜೀವಿಸಬೇಕು ಭಯಮಿಲ್ಲಾಮಲ್ ಮಹಿಳೆಯೋಡು ವಾಳ ವೇಂಡು ಭಯ ಇಲ್ಲದೆ ಹರ್ಷದಿಂದ ಅವರು ಜೀವಿಸಬೇಕು ಅದಕ್ಕೆ ತಾನ್ ದೇವನು ಉಂಗಳೈ ಮೆನ್ನೈ ಮಿಂದ ಉಲಗತ್ತಿಲ್ ಉಂಡಾಕಿನ ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಭಯಂದು ಭಯಂದು ವೇದನೆಯಲ್ಲಿ ವಾಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಉಂಡಾಕಪಡಬಿಲ್ಲ ಭಯಪಟ್ಟು ಭಯಪಟ್ಟು ವೇದನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ ಅವರ್ ದೇವನ್ ಮನುಷ್ಯರೋಡು ಪಳಗುಗರವರು ದೇವನ್ ಆತನು ದೇವರು ಮನುಷ್ಯನ ಸಂಗಡ ಸಂಭಾಷಿಸುವಂತ ದೇವರು ಆದಿಯಾಗಮ ಐದಾಮ ಅಧಿಕಾರಂ ಇರುವತ್ತ ರೆಂಡಾಮ ವಸನತ್ತೆ ಪಾರುಂಗ ಆದಿಕಾಂಡ ಐದನೇ ಅಧ್ಯಾಯ ಇಪ್ಪತ್ತೆರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ಏನೋಕು ಎಂದ ಒಂದು ಮನುಷ್ಯನೋಡಿ ದೇವನ್ ಸಂಚರಿತು ಕೊಂಡಿರಂದಾರ್ ಉಲಾವಿಕೊಂಡಿರಂದಾರ್ ಎಂದು ವೇದಂ ಸೊಲ್ಲುಗರಾರ್ ಹನೋಕನು ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಸಂಗಡ ದೇವರು ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಏನೋಕ ದೇವನೋಡಿ ಪೇಸುವ ಹನೋಕನು ದೇವರ ಸಂಗಡ ಮಾತಾಡುವ ದೇವನ್ ಏನೋಕೋಡು ಪೇಸುವ ದೇವರು ಹನೋಕನ ಸಂಗಡ ಮಾತಾಡುವ ಆದಿಯಾಮ ಆರಾಮ ಅಧಿಕಾರ ಒಂಬರಾಮ ವಸನತ್ತೆ ಪಾರುಂಗ ಆದಿಕಾಂಡ ಆರನೇ ಅಧ್ಯಾಯ ಒಂಬತ್ತನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ನೋವಾ ಎಂದ ಒಂದು ಮನುಷ್ಯನೋಡಿ ದೇವನು ಉಲಾವಿಕೊಂಡಿರಂದ ನೋವಾ ಎಂಬ ಮನುಷ್ಯನ ಸಂಗಡ ದೇವರು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದ ದೇವನ್ ಬಂದ ಅವನೋಡಿ ಪೇಸುವ ದೇವರು ಬಂದು ಆತನ ಸಂಗಡ ಮಾತಾಡುವ ಅವನು ಪೇಸುವುದೇ ದೇವನ್ ಗಮನಮಾಯಿ ಕೇಟ ಪದಲ್ ಸೊಲ್ಲುವ ಆತನು ಮಾತಾಡುವುದನ್ನು ದೇವರು ಗಮನದಿಂದ ಕೇಳಿ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವ ಆದಿಯಾಮ ಪದಿನೇಳಾಮ ಅಧಿಕಾರಂ ಇರುವತ್ತೆರಡಾಮ ವಸನತ್ತೆ ಪಾರುಂಗ ಆದಿಕಾಂಡ ಹದಿನೇಳನೇ ಅಧ್ಯಾಯ ಇಪ್ಪತ್ತೆರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ಅಬ್ರಹಾಮ್ ಎಂದ ಮನುಷ್ಯನೋಡಿ ಪೇಸುವುದಕ್ಕೆ ದೇವನ್ ಇರಂಗಿ ಬರುವಾರಾಮ್ ಅಬ್ರಹಾಮ ಎಂಬ ಮನುಷ್ಯನ
மனுஷன சங்கட மாத்தாடுவதற்காகி தேவர் எழுந்து வருவனந்தே. தேவன் அவனோடு பேசி முடித்த பிறகு எழுந்தருளி போவார். தேவரு ஆத்தன சங்கட மாத்தாடி முகிசித நந்தர எத்து ஹோகுவனு. யாத்திராகம 33:11 பாருங்கள். விமோச்சன காண்டா 33:11 வாக்கியவனு நோடிரி. மோசே என்ற ஒரு மனிதனோடு பேசுவதற்கு தேவன் இறங்கி வருவார். மோசே என்பவ மனுஷன சங்கட மாத்தாடுவதற்காகி தேவனு எழுந்து வருவார். ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல முகமுகமாய் அவனோடு பேசுவார். ஒப்ப சிநேகிதன சங்கட மாத்தாடுவ ஹாகே முகாமுகியாகி ஆத்தன மாத்தாடுத்தித்த. அதற்குத்தான் தேவன் நம்மை உண்டாக்கினார். அதற்காகியே தேவரு நம்மை உண்டு மாட. நாம் தேவனோடு நெருங்கி வாழுவதற்கு நாம் தேவர சங்கட ஆப்த வாங்கி நாம் அவரோடு பேச வேண்டும். நாம் ஆத்தன சங்கட மாத்தாடவேண்டும். அவர் நம்மோடு பேச வேண்டும். ஆத்தன நம்ம சங்கட மாத்தாடவேக்கும். மனிதனோடு வாழ்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இயேசு. மனுஷன சங்கட ஜீவிசுவந்த அற்புதவாதந்த தேவரு இயேசு. மனிதனை அதற்குத்தான் அவர் சிருஷ்டித்தார். மனுஷனன்னு அதற்காகியே ஆத்தனு சிருஷ்டிசிதார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது ஆதரே மனுஷனு பாபமாடிதாக அவனுக்குள்ளே பயம் உண்டானது. அவனல்லி பயம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 3:9-10 வசனத்தை பாருங்கள். ஆதிகாண்டம் 3:9-10 வாக்கியமனு நோடிரி. சாத்தானுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். சைத்தானன மாத்திகே ஆத்தனு கிவி கொட்ட. ஆகவே பயம் உள்ளத்தில் வந்தது. ஆதரிந்த பயவு மனசினல்லி வந்தது. தேவன் அவனை சந்திக்க வந்த போது தேவரு அவரனு சந்திசலு வந்தார். ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். ஆதாமா அவள் ஹோகி பச்சிட்டு கொண்டு ஆண்டவர் ஏக்கத்தோடு கோப்படுகிறார். ஆதாமே என் மகனே எங்கே என்று கோப்படுகிறார். தேவரு அபேக்ஷையிந்த கரித்தாய்தானே ஆதாமனே நன்ன மகனே நீ எல்லித்தி. அவன் சொல்லுகிறான் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆத்தனு ஹேழ்த்திதானே நான் பயப்பட்டு பச்சிட்டு கொண்டு இப்பொழுது உமை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கிறது. ஈக நின்னு நோடுவதற்கே நனக்கு பயமாகி ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன். ஐயோ நான் பாபமாடி விட்டேன். ஆகவே உமை பார்க்க என்னால் முடியவில்லை. ஆதரிந்த நிம்மனு நோடலு நன்னிந்த ஆகுத்தாயில்ல. நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். நான் பயப்பட்டு பச்சிட்டு கொண்டு பாவம் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறது. பாபவு மனுஷன உலகே பயவன்னு கொண்டு வருத்தது. பாவத்தினால் தான் மனிதன் சமாதானத்தை இழந்து பயத்திலே பிடிக்கப்படுகிறார். பாபது நிமித்தமாகிய மனுஷனு சமாதானவனு கடந்து கொண்டு பயதல்லி பீடித்தனாகுத்தான். யார் அதற்கு காரணம்? பொல்லாத சாத்தான். துஷ்ட சைத்தான். பொல்லாத சாத்தான். துஷ்ட சைத்தான். தேவ தூதனாய் இருந்தவன் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாத்தானாய் மாறி போனான். தேவ தூதனாகி இந்தவனு தேவருக்கு விருதுவாகி எத்து ஆத்திரம் சைத்தானனாகி மாறப்பட்ட. ஆகவே மனிதன் தேவனோடு மகிழ்ச்சியாய் இருப்பதை பார்த்தவனால் பொறுக்க முடியவில்லை. ஆதரிந்த மனுஷனு தேவர சங்கட ஹர்ஷமாகி இருவதனு நோடலு ஆத்தனிந்த தாளிக்கொள்ளலாகவே தேவனை விட்டு அவனை பிரிக்க வேண்டும். ஆதரிந்த தேவரனு விட்டு மனுஷனன்னு வேர்படிசபேக்கு. மனிதன் தேவனை விட்டு பிரிந்தால் தேவனுடைய உள்ளம் துக்கப்படும். மனுஷனு தேவரனு விட்டு தூரவாதரே தேவர ஹிருதயவு துக்கக்கொள்ளும். ஆகவே மனிதனை பிரிக்க வேண்டும். ஆதரிந்த மனுஷனன்னு வேர்படிசபேக்கு. அதற்கு என்ன செய்வது? அதற்கு ஏன் மாடுவது? பாவம் ஒன்றுதான் தேவனை விட்டு மனிதனை பிரிக்க முடியும். பாப ஒன்றே மாத்திர தேவரனு விட்டு மனுஷனன்னு வேர்படிசலு சாத்தியம். ஆகவே சாத்தான் தந்திரமாய் வருகிறான். ஆதரிந்த சாய்தானனு தந்திரதிந்த வருத்தான். ஆதியாகமம் 3:16 அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதிகாண்டா 3:10 இது பரியல்பட்டது. அவர்களை ஏமாற்றுகிறான். அவர்களை ஏமாறி சுத்தான். அவர்களை வஞ்சிக்கிறான். அவரன் வஞ்சி சுத்தானே. பொய்யான காரியத்தை சொல்லுகிறான். சுள்ளாத காரியவனு ஏழ்த்தானே. பொய்யை சொல்லி நம்ப வைத்து பாவம் செய்ய வைத்து விடுகிறான். சுள்ளனு ஏழி நம்புவந்தே மாடி பாப்ப மாடுவந்தே மாடுத்தானே. ஆகவேதான் இயேசு அவனை குறித்து சொல்லும் போது ஆதரிந்தலே இயேசு அவன பகே ஏழுவாக யோவான் 8:44 யோகானா 8:44 வாக்கியம் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆத்தனு சுள்ளுகாரனு சுள்ளுகாரனுக்கு தந்தையாகிதான். சாத்தான் பொய்யன். சாய்தானனு சுள்ளுகாரா. தெய்வம் அல்லாததை தெய்வம் என்று சொல்லுவான். தெய்வ அல்லதிருவதனு தேவர் என்பதாக ஏழுவான். மனிதர்களை தெய்வம் என்று சொல்லுவான். மனுஷர்களும் தேவர் என்பதாக ஏழுவான். பொய்யானதை நம்ப வைத்து விடுவான். சுள்ளாததன்னு நம்புவந்தே மாடுவான். பாவம் செய்வதை தவறல்ல என்று சொல்லி விடுவான். பாபம் மாடுவது தப்பு அல்ல என்பதாக ஏழுவான். இந்த காலத்துல நடக்கிறது இதெல்லாம் இந்த காலத்துல நடிவுது. இப்பெல்லாம் குடிக்கிறது பெரிய தப்பா. இதெல்லாம் குடிவது தொட்ட தப்பா. இப்ப விபச்சாரம் செய்வதெல்லாம் பெரிய தப்பா. இங்க விபச்சாரம் மாடுவதெல்லாம் தொட்ட தப்பா. இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். இந்த காலத்துல இதெல்லாம் சகஜ. பொய்யானதை நம்ப வைத்து விடுவான். சுள்ளாததன்னு நம்புவந்தே மாடுவான். உங்களை பாவத்துக்குள்ளே சிக்க வைப்பதற்கு நிம்மன்னு பாபதல்லி சிலுக்குவந்தே மாடுவான். அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் பாப்பக்கு ஜாகவன்னு கொட்டரே. தேவனை விட்டு அவன் உங்களை பிரித்து விட முடியும். தேவரனு விட்டு ஆத்துனு நிம்மனு தூரப்படிசலு சாத்தியம். அதைத்தான் சாத்தான் செய்தான். அதன்னே சைத்தானனு மாடுதான். பாவம் மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்தது. பாப்பவு மனுஷன உலகே பயவன்னு கொண்டு வந்தது. ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன். ஐயோ நான் பாபமாடி விட்டேன். நான் எப்படி தேவனை சந்திக்க முடியும்? நான் ஹேகே தேவரனு சந்திசலு சாத்தியம். மனிதன் ஓடி
ஒளிந்து கொண்டான். ஆதரிந்த மனுஷன் ஓடி பச்சிட்டு கொண்டான். ஆண்டவருடைய உள்ளம் ஏங்கினது. தேவர ஹிருதயம் அபேக்ஷிசிது. மனிதனை நான் மறுபடியும் என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். மனுஷனனு நான் புனஹ நன்னொட்டிக்கு சேரிசிக்கொள்ள வேண்டும். இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். இந்த பாபத்திலிருந்து ஒரு விடுகடியனு கொடுப்பேன். அதற்கு என்ன செய்வது? அதற்கு ஏன் மாடுவது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. இரத்த சுரிசுவிக்கை இல்லதே பாப க்ஷமாப்பனை இருவதில்ல. பணம் கொடுத்து பாவம் மன்னிப்பை வாங்க முடியாது. பணம் கொடுத்து பாப க்ஷமாப்பனையினு கொண்டு கொள்ளல சாத்தியமில்லை. தான தர்மம் செய்து பாவம் மன்னிப்பை வாங்க முடியாது. தான தர்மமாடி பாப க்ஷமாப்பனையினு கொண்டு கொள்ளலாகுவதில்லை. நம்மையே வருத்தி கொண்டு சரீரத்தை வேதனைப்படுத்தி தெய்வ வணக்கம் செய்வதினால் பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. நம்மனே உடையிசிக்கொண்டு ஹலவாறு காரியங்களினு மாடிதர பாப க்ஷமாப்பனையினு ஹொந்திக் கொள்ளல சாத்தியமில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பை உண்டாகாது என்பதை எல்லா வேதங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது. இரத்த சுரிசுவிக்கை இல்லதே பாப க்ஷமாப்பனை இல்லை என்பதாகி எல்லா வேதங்களும் ஒப்பிக்கொள்ளுகிறது. ஒரு பரிசுத்தமுள்ள இரத்த மனிதனுக்காய் சிந்தப்பட வேண்டும். ஒன்று பரிசுத்தமுள்ள இரத்தமும் மனுஷனுக்காகி சுரிசல்படவேக்கு. அது முழு உலகத்திற்கு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். பூர்த்தி லோகக்கே அது வந்து பலி சமர்ப்பிக்கப்படவேக்கு. அதன் மூலமாக தான் பாவ மன்னிப்பை மனிதன் அடைய முடியும். அதன் மூலமாகிய பாப க்ஷமாப்பனை என்னும் மனுஷனு ஹொந்திக் கொள்ளல் சாத்தியம். பரிசுத்தமுள்ள இரத்தமுடைய மனிதன் யாரும் இல்லை உலகத்தில். பரிசுத்தமுள்ள இரத்த இருவந்த மனுஷனு யாரும் இல்லை லோகத்தில். ஆகவே தேவனே மனிதனாக இறங்கினார். ஆதரிந்த தேவரே மனுஷனாகி எழுந்தார். அந்த காணக்கூடாத இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாய் அவதரித்தார். காணாத இருவந்த தேவர் நம்ம ஆகியோ மனுஷனாகி அவதரிசிதார். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னியின் வயிற்றில் உற்பத்தி ஆனார். ஆத்துன பவித்ர ஆத்மதிந்த கன்னிக்கைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆதா. அவர் இந்த உலகத்தில் இயேசு என்ற பெயரில் உலாவினார். ஆத்துன இ லோகத்தில் இயேசு என்ற நாமத்தில் சஞ்சரிசிதார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் சஞ்சரித்தார். 33.5 வருஷங்களில் லோகத்தில் சஞ்சரிசிதார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 3.5 வருஷங்கள் சேவையன்னு மாடிதார். அவர் பரிசுத்தமுள்ளவர் வாழ்க்கை வாழ்ந்தார். ஆத்துன பரிசுத்த உள்ளம் வந்து ஜீவித்தவன் நடசிதார். அவருக்கு எந்த லீலைகளும் கிடையாது. அதுக்கு யாவ ரீதியாத காரியங்களும் இல்ல. எந்த திருவிளையாடல்களும் கிடையாது. யாவ விதவாத ஆட்டுகளும் அதில் இல்ல. பரிசுத்தமுள்ளவர் வாழ்க்கை வாழ்ந்தார். பரிசுத்த உள்ளம் வந்து ஜீவித்தவன் நடசிதார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் மக்கள் மத்தியிலே உலாவினார். பரிசுத்த உள்ள தேவராகி மனுஷர மத்தியத்தில் சலிசிதார். அவரை பாவம் செய்ய வைக்க எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆத்துன பாப மாடுவந்தே எஷ்டோ ஹோராட்டங்களும் வந்தது. அவரை கோபப்படுத்த முயற்சித்தார்கள். ஆத்துன கோப கொளிசுவந்தே பிரயத்னித்தது. அவருக்கு எரிச்சல் உண்டாக்க சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆத்துன உரி கொள்ளுவந்தே சத்துருக்கள் எதிரு. அவருக்குள்ள பெருமையை கொண்டு வர சாத்தான் சோதனை கொண்டு வந்தார். ஆத்துனல்லி ஹெம்மையன்னு கொண்டு வரலு சைத்தானனு சோதனையினு தந்தார். அவர் எதற்கும் இடம் கொடுக்கவில்லை. ஆத்துன யாவதற்கு ஸ்தல கொடலில்லை. அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். ஆத்துன எல்லவன்னு ஜெயிசிதார். பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பரிசுத்தமாகி ஜீவிசிதார். என்றால் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏகெந்தர மனுஷன பாபவு க்ஷமிசல்படல பரிசுத்த உள்ள இரத்தம் சுரிசல்படவேக்கு. இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்புக்கொடுத்தார். இயேசு சிலுவையிலே சாயலு தன்னை ஒப்பிசிக்கொண்டார். அவருடைய இரத்தம் அந்த சிலுவையிலே சிந்தப்பட்டது. ஆத்தன இரத்தவா சிலுவையிலே சுரிசல்பட்டிது. கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். கடே தொட்டு இரத்தத்தை தனக்கு ஆத்துனு சுரிசிதார். என்றால் அவர் சிந்தின பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் மூலமாய் மனிதனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். ஏகெந்தர ஆத்துனு சுரிசிதந்த பரிசுத்த உள்ள இரத்தத மூலகமாகி மனுஷனுக்கு பாப க்ஷமாப்பனையினு உண்டு மாடி. மனிதனுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்கினார். மனுஷனுக்கு பாபத்திந்த விடுதலையினு உண்டு மாடிதார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. ஆதரிந்த வேதம் அன்னுத்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்தன இரத்தம் சகல பாபங்களை நீக்கி நம்மை சுத்திகரிசுத்தது. ஒரு மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் போது ஒப்ப மனுஷனு தன் பாபவன்னு தெளிதவனாகி மனசாந்தர ஹொந்திதான். இயேசுவே என் பாவங்களை மன்னியும். இயேசுவே நன பாபங்களை க்ஷமிசு என்று மனம் திரும்பும் பொழுது எம்புதாகி மனசாந்தர ஹொந்துவாக இயேசு அவன் மீது இரக்கம் காட்டுகிறார். இயேசு ஆத்துன மேலே கனிக்கரவன்னு தோசுவார். அவர் மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தபடியால் ஆத்துன மனுஷன பாபக்காக சிலுவையிலே சத்திரோதிரிந்த அவருடைய இரத்தத்தின் வல்லமை அவனுக்குள் இறங்குகிறது. ஆத்துன இரத்தத சக்தியு அவனல்லி இழியுத்தது. ஒரு மனிதன் மனம் திரும்பும் இயேசு வண்டை வரும்போது ஒப்ப மனுஷனு மனசாந்தர ஹொந்தி இயேசுன பலிகை பெறுவாக கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. கண்ணிகை காணாத இருவந்த வந்து அற்புதம் நடக்கிறது. அவனுடைய இருதயத்தை இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. அவன இருதயவன்னு இயேசுவின் ரத்தம் தொழியுத்தது. அந்த பாவத்தின் பாரம் விலகுகிறது. ஆ பாபத பாரவு அகலுத்தது. அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. அவன இருதயமும் சுத்திகரிசல்படுத்தது. அப்பொழுது பரிசுத்தமுள்ள தேவனோடு ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. ஆக பரிசுத்த உள்ள தேவரொட்டிகே வந்து ஐக்கியத்தையும் ஏற்படுத்தது. தேவனுடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை பெறுகிறான். தேவர மகு என்ப பாக்கியத்தின்
ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾನೆ. ಇದೈತಾನ್ ರಕ್ಷಿಪ್ಪು ಎಂದು சொல்லுகிறோம். ಇದನ್ನೇ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಇದೈತಾನ್ ಮರುಬಡಿ ಪರಂದ ಅನುಭವ ಎಂದು சொல்லுகிறோம். ಇದೇ ಪುನಃ ಹುಟ್ಟುವಂತ ಅನುಭವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಅಪ್ಪಡಿ ಯೇಸುವೋಡು ನಾವು ಎಣಿಕಪಡಬಹುದು. ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುವೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಐಕ್ಯತೆ ಕೊಳ್ಳುವಾಗ ಅಂದ ಪಾವತಿನಲ್ಲಿ ಉಂಟಾನ ಭಯ ನಮ್ಮ ಬಿಟ್ಟು ವಿಲಗುಗರ. ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಂಟಾಗುವಂತ ಭಯವು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುತ್ತದೆ. ದೇವನುಡೆ ಪಿಳ್ಳೆ ಎಂಬ ಭಾಗ್ಯವೂ ಧೈರ್ಯವೂ ಉಳ್ಳತ್ತಿಲ್ ವರುಗರ. ದೇವರ ಮಗು ಎಂಬ ಭಾಗ್ಯತೆಯು ಧೈರ್ಯವು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ ತಾನು ಯೇಸು ಒಂದು ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ರಕ್ತಂ ಸಿಂಧಿ ಮರಿತ. ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬಂದು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಸತ್ತ. ಅವರು ತಾನು ಉಳಿಗೆ ಇಂದ ಪಾವತಿನಲ್ಲಿ ಉಂಟಾನ ಭಯತ್ತಲಿಂದ ವಿಡುದಲೆ ಕೊಡುಕ ಮುಡಿಯ. ಆತನೇ ನಿಮಗೆ ಪಾಪದಿಂದ ಉಂಟಾಗಿರುವಂತ ಈ ಭಯದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. ಅನೇಕ ಆಂಡುಗಳಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ್ ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕೊಯಮುತ್ತೂರ್ ಸೆರೆಚಾಲೆಯಲ್ಲಿಂದು ಎನಕ್ಕೆ ಒಂದು ಕಡಿದಂ ಬಂದದು. ಕೊಯಮುತ್ತೂರ್ ಸೆರೆಮನೆಯಿಂದ ನನಗೆ ಒಂದು ಪತ್ರ ಬಂದಿತ್ತು. ಅಂಗೆ ಕೈದಿಯಾಗಿರುವ ಒಂದು ಸಹೋದರರು ಎನಕ್ಕೆ ಕಡಿದಂ ಎಳೆದಿಂದ. ಅಲ್ಲಿ ಕೈದಿಯಾಗಿದ್ದಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರರು ನನಗೆ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಬರೆದಿದ್ರು. ಯಾರೋ ಉಡೆ ಯೇಸು ಹಿಡಿಕರ ಪತ್ರಿಕೆ ಎಂಗಡೆ ಜೈಲಿಲೆ ಕೊಡುತ್ತಿರುಕರಾರ್ಗಳ್. ಯಾರೋ ಒಬ್ಬರು ಯೇಸು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಾನು ವಾಸಿದ್ದ ಬೋಧ ಆಶೀರ್ವದಿಕಪಟ್ಟೆ. ನಾನು ಅದನ್ನು ಓದುವಾಗ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟೆ. ಕಡಿದಂ ಎಳೆದುಗರೇನ್ ಎಂದು ಎಳೆದಿರ. ಆದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಪತ್ರ ಬರೆಯುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಸೆರೆಚಾಲೆಯ ಅಧಿಕಾರಿಗಳುಡೆಯ ಅನುಮತಿಯೋಡ ಸೀಲೋಡು ಅಂತ ಕಡಿದಂ ಬಂದಿರಂದ. ಸೆರೆಮನೆಯ ಅಧಿಕಾರಿಯ ಅನುಮತಿಯಿಂದ ಆ ಮುದ್ರಣದಿಂದ ಆ ಪತ್ರ ಬಂದಿದೆ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಾತೆ ಅವರು ಎಳೆದಿರಂದ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಅವರು ಬರೆದಿದ್ರು. ನಾನು ಒಂದು ಕೈದಿಯಾಗ ಕುಟ್ಟವಾಳಿಯಾಗ ಜೈಲುಕುಳ್ ಬಂದೆ. ನಾನು ಒಂದು ಕೈದಿಯಾಗಿ ಅಪರಾಧಿಯಾಗಿ ಸೆರೆಮನೆ ಒಳಗೆ ಬಂದೆ. ಇಪ್ಪಳದ ನಾನು ರಕ್ಷಿಕಪಟ್ಟ ಕ್ರಿಸ್ತವನ್ ಎಂದು ಎಳೆದಿರಂದ. ಈಗ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಕ್ರೈಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿದ್ದೆ. ನಾನು ರಕ್ಷಿಕಪಟ್ಟ ಕ್ರಿಸ್ತವನ ಎಂಬ ವಾತೆಯನ್ನು ತೊಟ್ಟೆ. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಕ್ರೈಸ್ತ ಎಂಬ ಆ ಮಾತು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿತು. ಇವರೆ ಪಾರ್ಕ ವೇಂಡ ಎಂಬ ಆಸೆ ಉಂಟಾಯಿತು. ಇವರನ್ನು ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಉಂಟಾಯಿತು. ನಾನು ಎನ್ ಮನವಿಯೂ ಅವರೆ ಪಾರ್ಕ ಕೊಯಮುತ್ತೂರ್ ಪೋನೋ. ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಯು ಅವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೊಯಮುತ್ತೂರ್ಗೆ ಹೋಗಿದ್ದೇವೆ. ಜೈಲ್ ಅಧಿಕಾರಿಗಳ ಅನುಮತಿ ಪೆಟ್ಟವರೆ ಪಾರ್ಕ ಪೋನೋ. ಜೈಲ್ ಅಧಿಕಾರಿಯ ಅನುಮತಿಯನ್ನು ಹೊಂದ್ಕೊಂಡು ಅವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋದೆವು. ಅಳಗಾನ ಸೌಂದರ್ಯ ಮಾನವರು ವಾಲಿಬನ್, ಬಹಳ ಚಂದವಾದ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳ ಒಬ್ಬ ಯುವಕ. ಇರುವುದು ಇರುವತ್ತೋರು ವಯಸ್ಸು ಇರುತ್ತೆ. ಒಂದು 20-21 ವಯಸ್ಸು ಇರಬಹುದು. ಅವರ ಮುಖಂ ಅಬಡಿಯೇ ಮಹಿಳೆಯಾಗಿ ಕಾಣಪಟ್ಟ. ಅವರ ಮುಖವು ಅಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. ಅವರೋಡು ನಾವು ಪೇಶಿಯನೋ, ಅವರ ಸಂಗಡ ನಾವು ಮಾತಾಡಿದೆವು. ಏನ ನಡೆದಿದೆ, ಇದಕ್ಕಾಗ ಜೈಲುಕೊಳ್ ಬಂದಿರ, ಏನು ನಡೆಯಿತು, ಯಾತಕ್ಕಾಗಿ ನೀವು ಜೈಲೊಳಗೆ ಬಂದ್ರಿ? ಅವರು ಸೊನ್ನಾರ್. ಅವರು ಅಂದರು, ವಾಲಿಬ ವಯಸ್ಸಿಲ್ಲ, ಯವನಸ್ಥ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಸೀಕರ ಪಣಕಾರನಾಗಣ ವಿರಂಬಿದ್ದೆ. ಬೇಗನೆ ಶ್ರೀಮಂತನಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸಿದೆ. ಶೀಘ್ರ ಪಣಕಾರನಾಯನು, ಬೇಗನೆ ಶ್ರೀಮಂತನಾಗಬೇಕು. ಎಲ್ಲಾರೆಯೂ ಪಾತ್ರ ನನಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಸೆ ಬರುಗರ. ಎಲ್ಲರನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಅಂದಾಳು ಇಂದಾಳ ತಿರುಡಿ ಲಂಚ ವಾಂಗಿ ಪಣಕಾರನಾಗಿರ. ಆಳು ಈ ಆಳು ಕಳ್ತನ ಮಾಡಿ ಲಂಚ ತೆಗೆದುಕೊಂಡು ಶ್ರೀಮಂತನಾಗ್ತಾನೆ. ನಮ್ಮಳು ಏನಾದ್ರೂ ಪಡ್ಣನು, ನಾವು ಕೂಡ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು. ಅಂದ ತವರಾನ ಆಸೆ, ಆ ತಪ್ಪಾದ ಆಸೆ. ಸಿಲ ವಾಲಿಬರ್ಗಳೋಡು ಸೇರಿಂದು, ಕೆಲವು ಯವನಸ್ಥರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಒಂದು ವೀಟುಕೊಳ್ಳೆ ತಿರುಡ ಪೋನಾರ್ಗೆ, ಒಂದು ಮನೆಯ ಒಳಗೆ ಕಳ್ಳತನ ಮಾಡಲು ಹೋದ್ರು. ತಿರುಡಿ ಪಣಕಾರನಾಗ ವೇಂಡಮ್, ಕಳ್ಳತನ ಮಾಡಿ ಶ್ರೀಮಂತನಾಗಬೇಕು. ಅವರು ಸೊನ್ನಾರ್, ಮೊದಲು ಮೊದಲು ಅಂತ ಕೂಟತೋಡೆ ನಾನು ಸೇರ್ಂದು ಪೋನೇನ್. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಮೊದಲು ಮೊದಲು ಆ ಒಂದು ತಂಡದ ಸಮೇತ ನಾನು ಸೇರಿ ಹೋದೆ. ತಿರುಡದಾಂ ಪೋನೋ, ನಾವು ಕಳ್ತನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋದ್ವಿ. ಅನ್ನೋರು ವಯಸ್ಸಾನ ಆಳು ವಿಳಿತುಕೊಂಡ. ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಎಚ್ಚರವಾದ. ಅವರೇ ತಡುಕಂಬೋದು ಅವರು ಮರಣ ಮಡೆಂದು ಬಿಟ್ಟು. ಅವರು ತಡೆ ಮಾಡುವಾಗ ಅವರು ಅಲ್ಲೇ ತೀರ್ ಹೋದ್ರು. ನಂಗೆ ಕೊಲೆ ಸೇಯವೆಂಡಮೆಂದು ಪೋಗವಿಲ್ಲ, ನಾವು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ತಿರುಡದಾಂ ಪೋನೋ, ಕಳ್ತನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋದ್ವಿ. ಅನ್ನಲು ಅವ್ರ ಮರಣ ನಡೆದು ಬಿಟ್ಟು. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮರಣ ಸಂಭವಿಸಿತು. ಪೊಲೀಸ್ ಎಂಗಳಿಗೆ ಕಂಡುಬಿಡಿತು ಬಿಟ್ಟಾರೆ. ಪೊಲೀಸ್ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಬಿಟ್ಟು. ಕೈದಿ ಸೈದಿ ಇಪ್ಪ ವಿಚಾರಣೆ ಕೈದಿಯಾಗಿರುಕರೆ. ಕೈದಿ ಮಾಡಿ ಈಗ ವಿಚಾರಣೆ ಕೈದಿಯಾಗಿದ್ದೇನೆ. ನಾನು ಜೈಲುಕೊಳ್ಳೆ ಬಂದ ಪರಹು, ನಾನು ಜೈಲಿನ ಒಳಗೆ ಬಂದ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನೇ ವಾದಿತ್ತದೆ. ನನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸಿತು. ನಿಮ್ಮದಿಯೇ ಇಲ್ಲ, ನನಗೆ ನಿಮ್ಮದಿಯೇ ಇಲ್ಲ. ಎನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕುಟ್ಟಪಡುತ್ತೀನಿ, ಒಂದು ಕೊಲೆಗಾರನ್ ಕೊಲೆಗಾರನ್ ಎಂದು ವಾದಿತ. ನನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ನನ್ನ ಮೇಲೆ ತಪ್ಪನ್ನು ಹೊರಿಸಿ ನೀನೊಬ್ಬ ಕೊಲೆಗಾರ ಕೊಲೆಗಾರ ಎಂಬುದಾಗಿ ಬಾಧಿಸಿದೆ. ತಿರುಡನ್, ನೀನೊಬ್ಬ ಕಳ್ಳ. ಎನ್ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನೇ ಕೊಂದುಕೊಂಡಿರಂದ. ನನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ನನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕ್ತಾ. ಅಯ್ಯೋ ನಾನು ತಪ್ಪು ಪಡ್ಡಿಟ್ಟೆ. ಅಯ್ಯೋ ನಾನು ತಪ್ಪು ಮಾಡಿ ಹಣ ಆಸೆಗೆ ಇಡಂ ಕೊಡುತ್ತಿಟ್ಟೆ. ಹಣ ಆಸೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟೆ. ತವರಾನ ನಂಬರ್ಗಳೋಡು ಸೇರ್ಂದಿಟ್ಟೆ. ತಪ್ಪಾದ ಗೆಳೆಯರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿಬಿಟ್ಟೆ. ಕೊಲೆಯೂ ನಡೆದು ಬಿಟ್ಟದೆ. ಒಂದು ಕೊಲೆಯೇ ನಡೆದು ಬಿಟ್ಟಿದೆ. ಅವರುಗಳೋಡು ನಾನು ಸೇರ್ಂದುಕೊಂಡೆ, ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಸೇರಿಕೊಂಡೆ. ಇನ್ನು ನಾನು ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಊರಿಗೆ ಪೋನಾ ಕೂಡ ಕೊಲೆಗಾರನೆಂದು ತಾನು ಊರು ಮಕ್ಕಳು ಸೊಲ್ಲುವಾರೆ. ಇನ್ಮುಂದೆ ನಾನು ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಊರಿಗೆ ಹೋದ್ರೂ ಕೂಡ ಕೊಲೆಗಾರ ಎಂಬುದಾಗಿ ಊರು ಜನರು ಹೇಳ್ತಾರೆ.
இப்பவும் அழுதுகிட்டே இருப்பேன் ஜெயிலுக்குள்ளே. நான் யாவாகலும் அழுத்தலே இருத்தே ஜெயில். கண்ணீர் ஓடித்துக்கொண்டே இருப்பேன். கண்ணீர் சுரிசுத்தலே. என் பாவம் மன்னிக்கப்படாதா? நன்ன பாப க்ஷமாபணை ஆகோதில்வா? இந்த என்னுடைய வேதனை நீங்காதா? நன்ன வேதனை நீகோதில்வா? கலங்கிக் கொண்டே இருந்தேன். கலவள கொள்ளுத்தலே இருந்தேன். அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஜெயிலிலே ஆராதனை நடத்த ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஆக பானுவாரதந்து ஜெயிலினல்லி ஆராதனை நடைசலு ஒப்ப சேவக்கரு வந்து விரும்புகிறவர்கள் அதிலே பங்கு பெறலாம். வயசுவரும் அதரலி பாகவகிப்பது. ஒரு அறையிலே அந்த ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஒன்று கோணையல்லி ஆராதனை நடையுத்தா. நான் அந்த அற வெளியிலே தான் உட்கார்ந்து என்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். நானும் ஒரகடையே கூத்து கொண்டு நன்ன பக்கே நான் சித்தப்படுத்தாயிதே. ஆனால் அந்த ஊழியக்காரர் பிரசங்கிக்கும் போது ஆதரவு கூட சேவக்கரு பிரசங்கி உன் பாவம் எவ்வளவு கொடிதா இருந்தாலும் இயேசு மன்னிக்க முடியும் என்று சொன்னார். நின்ன பாப்பவு எஷ்டு கட்டோரவாகிதரு இயேசு நின்னனு க்ஷமிசலு சாத்தியமில்லை. அது என் காதில் விழுந்த போது அது நன்ன கிவியல்லி பித்தாக. அப்ப என் பாவத்தை மன்னிக்க ஒரு கடவுள் இருக்கிறாரா? அந்தரே நன்ன பாப்பவுனு க்ஷமிசலு ஒப்ப தேவரே. நான் கவனமாய் கேட்க ஆரம்பித்தேன். நானு கவனதிந்த கேளல ஆரம்பித்தேன். அந்த ஊழியக்காரரை சந்தித்து பேசினேன். ஆ சேவக்கரனு சந்திசி மாத்தாடிதே. ஐயா நான் பாவம் செய்து விட்டேன். ஐயா நானு பாபம் ஆடு. என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது. நன்ன மனசாட்சி நன்னனு பாதிசுத்திதே. என் பாவம் மன்னிக்கப்படுமா? நன்ன பாப்ப க்ஷமிசல்படுத்ததே. அவர் இயேசு பற்றி எனக்கு சொன்னார். அவர் இயேசுன பக்கி எனக்கு கேளுது. என் பாவத்திற்குரிய தண்டனை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று எனக்கு சொன்னார். நன்ன பாப்பக்கே பரவேக்காத தண்டனையனு இயேசு சிலுவையில் ஹொத்கொண்டா என்பதாக கேளிதார். அவர் மாத்திரம்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சொன்னார். நான் அவர் சொன்னபடி என் பாவத்துக்காக இயேசுகிட்ட கண்ணீர் விட்டு அழுதேன். நானும் அவர் ஹேளிதாக கண்ணீர் விட்டு இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவன் ஹிருதயத்தில் ஸ்வீகரித்தேன். பாவத்தின் பாரம் போய்விட்டது. நன்ன பாபத பாரவு ஹொரட்டோய்த்து. அந்த பாவத்தை குறித்த பயம் என்னை விட்டு போய்விட்டது. ஆ பாபத பக்கே இருந்த பயமும் நன்னு விட்டு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் பாழ சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் சொன்னார். ஹர்ஷதிந்த ஹேளிதரு. சரி வழக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்று கேட்டோம். சரி வியாஜ்ய எஷ்டு தூரத்தில் இது, யாவ சிக்ஷையனு கொடுத்தார் என்பதாக கேளுதுவி. அவன் சொன்னான், இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார். ஆத்துனு ஹேள்தா இயேசு நன பாபங்களை இனி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவேன். இனிமேலே நியாயாலயோ ஏனே தண்டனை கொற்று நான் சந்தோஷத்திந்த ஸ்வீகரிசி கொள்ளுவேன். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லும் என்ற பயம் இப்பொழுது எனக்கு இல்லை. நியாயாலயோ ஏனு தீர்ப்பு கொடுத்ததே எம்ப பயமே இக நன்னல்ல. இனி ஊர் மக்கள் என்ன பேசுவாள் என்ற பயமே எனக்கு இல்லை. இனிமேலே ஊர் சென்று ஏன் மாத்தாடுற எம்ப பயவே நன்னல்ல இல்லை. நான் தவறு செய்தது உண்மைதான். நான் தப்பு மாடிது நிஜனே. ஆனா இப்போ இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது. ஆதரே ஈக இயேசுவின் ரத்தம் நன்னன்னு தொழுது விட்டதே. என்னை மகிழ்ச்சியினால் அவர் நிரப்பி இருக்கிறார். நன்னன்னு ஹர்ஷதிந்த ஆத்துனு தும்பிசிதானே. இனி என்ன வேணாலும் தீர்ப்பு கூறட்டும். இன்னும் ஏன் பேக்காதரு தீர்ப்பு ஹேளலி. மகிழ்ச்சியோடு அவன் சொன்னான், ஹர்ஷதிந்த ஆத்துனு இந்த இயேசுதான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். இயேசுவே நின்ன பாப்பவனுக்கு க்ஷமிசலு சாத்தியம். இந்த இயேசுதான் உன் பாவத்திற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசுவே நின்ன பாப்புக்காக சிலுவையில் ரத்தமனு சுரிசிதார். நீ எத்தனை கோடி கொண்டு வந்து இயேசு கிட்ட கொடுத்தாலும் பணத்தை வைத்தவர் பாவ மன்னிப்பை தரவே மாட்டார். நீனு எஸ்டே கோடி கட்டலே ஹணவன்னு தெகுது கொண்டு வந்து இயேசுன பணியில் கொட்டு கூட பாப்பம் நீட்டு கொண்டு ஆத்தன பாப்ப க்ஷமாபணியனு கொடுவதில்ல. நீ உன் பாவத்தை உணர வேண்டும். நீனு நின்ன பாப்பவன்னு தெளிது கொள்ள வேண்டும். பாவி என்பதை உணர
வேண்டும். நீ பாபி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். உன் பாபவன்னு விட்டு மனசாந்தரம் வந்த வேண்டும். ஐயோ நான் மக்களை ஏமாற்றி விட்டேன். ஐயோ நான் ஜனரன்னு ஏமாறிச்சி விட்டேன். ஐயோ நான் எனக்கு ஓட்டு போட்ட மக்களை வஞ்சித்து விட்டேன். ஐயோ எனக்கு ஓட்டு ஹாக்கிதந்த ஜனரன்னு நான் ஏமாறிச்சி விட்டேன். ஐயோ எனக்கு சம்பளத்திற்கு காரணமாய் இருக்கிற மக்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி விட்டேன். ஐயோ நான் சம்பளக்கே காரணமாக இருந்த ஜனரன்னு ஏமாறிச்சி லஞ்சம் தெகுது கொண்டே என்று பாவத்தை உணர்ந்து நீ மனம் திரும்ப வேண்டும். எப்பதாகி பாப்பவன்னு துணிந்து நீ மனசாந்தரம் வந்த வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவின் பாவத்தை மன்னிப்பார். ஆகலே இயேசு நின்ன பாப்பவன்னு க்ஷமிசுவார். அப்பொழுதுதான் இந்த பயம் ஒண்ணு விட்டு போகும். ஆகலே ஆ பயம் நின்னு விட்டு போகுது. லஞ்சம் வாங்குற எவனாவது தைரியமா நித்திர பண்ண முடியுமா? லஞ்சம் தெகுது கொண்டந்த யாவனாதரும் தைரியமாகி நித்திரை மாடலு சாத்தியன. பாவத்தில் இருக்கிற மனிதன் பயந்து 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 தான் வாழுவான். பாபதல்லி இருவந்த மனுஷனு பயப்பட்டு 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 ஜீவிச்சிதான். அவங்க எவ்வளவு பெரிய அமைச்சரா இருந்தாலும், அவர் எஸ்டே தொட்ட சச்சிவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், எஸ்டே தொட்ட அதிகாரியாக இருந்தாலும், பயந்து பயந்து தான் வாழணும். அவர் பயப்பட்டு பயப்பட்டே ஜீவிச்சு. ஆனா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தின் தான் தொழியல்பட்டவரும். எதை குறித்தும் பயப்பட தேவை, யாவது பகையும் பயப்பட வேண்டாம். பாவத்தை மன்னித்திருக்கிறார். இயேசு நம்ம பாவவன்னு க்ஷமிசித்தார். நான் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் வாழுகிறேன். ஆத்தனிக்கு பேக்காகிறவந்த பரிசுத்தத்தின் ஜீவிச்சு. அப்படி ஒப்பு கொடுத்து விட்டால், ஆ ரீதியாகி ஒப்பிசி கொட்டரே, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, பய இல்லாதிருவந்த ஜீவிதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு ஏமாற்றுகிற கடவுள் அல்ல. இயேசு ஏமாறிசுவந்த தேவர் அல்ல. அவர் மெய்யாய் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன். ஆத்தனு நிஜமாகலும் நமக்காகி சத்து புனருத்தான வாதந்த ஜீவவுள்ள தேவன். அவரை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுவதை உணர முடியும். ஆத்தனு நீவு ஸ்வீகார மாடிக்கொள்ளுவதாதரே நிம்மொழகே ஆத்தனு வாசம் மாடுவதனு நிம்மிந்த ஸ்பர்ஷிசலு சாத்தியம். எப்பவும் உங்க கூடவே இருப்பதை நீங்கள் உணரல. யாவாகலும் நிம்ம சங்கட இருவதனு ஸ்பர்ஷிசுபோது எவ்வளவு சந்தோஷம், எஷ்டு சந்தோஷம். மனிதன் இன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன ஆசிர்வாதம் ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். மனுஷனு அந்து ஏதேன் தோட்டத்தில் கலந்து கொண்ட ஆசீர்வாதமனு தேவரு இந்திருக்கி கொட்டார். இன்னைக்கு நீங்களும் அவரோடு நெருக்கமாய் வாழ முடியும். இந்து நீவு கூட ஆத்தன சங்கட ஆப்த வாங்கி ஜீவிசலு சாத்திய. ஒரு முறை எங்க கூட்டத்தில் எக்ஸாம்ல வெற்றி பெற்ற ஒரு மாணவி வந்து சாட்சி சொன்னாள். ஒன்று சாரி நம்ம கூட்டத்தில் பரீட்சையில் யசஸ்வி ஹொந்திதந்த ஒப்ப யுவதி வந்து சாட்சி. அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின மகள், ஆ ஜில்லையிலேயே பிரதம அங்கவன்னு ஹொந்திதந்த மகள். எப்படி உன்னால் அவ்வளவு மார்க் வாங்க முடிந்தது? ஏக நின்ந்த அஷ்டொந்து அங்குகளன்னு படியலாயிரு. அவள் தன் அனுபவத்தை சொன்னாள். அவள் தன் அனுபவம்னு ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கிற இளம் பாலிப மகள், சாலையில் ஓதுத்தாயிருவந்த யவனஸ்த மகளும். அவள் சொன்னால், நானும் இயேசு ஒன்றா உட்கார்ந்து பாடம் படிப்போம். அவளு ஹேளுது, நானு இயேசு ஒட்டாகி கூத்துக்கொண்டு பாட்டவன்னு ஓதுதேவே. நான் பாடம் படிக்க உட்காரும் போது நானு பாட்ட ஓதுல கூத்துக்கொள்ளுவாக, வேதத்தை வாசித்து ஒரு ஜபம் செய்வேன், வேதவனு ஓதி ஒரு பிரார்த்தனை மாடு. இயேசுவே நீர் என்னுடைய தகப்பன். இயேசுவே நீனு நன்ன தந்தே, எனக்கு இந்த பாடத்தை சொல்லி தாரும், நனக்கு இ பாட்டவன்னு கலிசி கொடு, எனக்கு இதை விளங்க பண்ணு, நனக்கு இது அர்த்தமாகுவந்த, எனக்கு நல்ல ஞாபக சக்தி தாரும், நனக்கு உள்ள ஞாபக சக்தியனு கொடு, ஜபம் பண்ணி விட்டு படிப்பேன், பிரார்த்தனை மாடிவிட்டு ஓதுவே, என் பக்கத்தில் அவர் இருப்பதை நான் உணர முடியும், நன்ன பக்கத்தில் ஆத்தன் இருவதன்னு நான் இந்த ஸ்பர்ஷிசல சடவே இருந்து எனக்கு படிப்பை சொல்லி கொடுக்கிறதை உணர முடியும், நன்ன ஜதியல்லே இது நனக்கு வித்தியை கலிசுவதன்னு நான் இந்த ஸ்பர்ஷிசல சாத்தியம். நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது நான் பரீட்சைய ஹாலினல்லி போகுவாக, இயேசு என்னோடு வருவரை உணர முடியும், இயேசு நன்ன சங்கட வருவதன்னு ஸ்பர்ஷிசல சாத்தியம். நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஜபம் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதேன். நான் ஒவ்வொரு நிமிஷம் பிரார்த்தனை மாடி ஓதுத்திதே பரீட்சை பரித்தேன். இயேசு என் கூடவே இருக்கிறதை நான் உணர்கிறேன். இயேசு நன்ன ஜொத்தியல்லே இருவதன்னு நான் ஸ்பர்ஷிசு. ஆகவே நான் இப்படி வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னான். ஆதரிந்த நான் ஈ ரீதியாகி யசஸ்வி ஹோதலு சாத்தியம். ஒரு ஸ்கூல்ல படிக்கிற சிறுபெண், ஒந்து சாலையல்லி ஓதுவந்த பாலக்கி, இயேசுவோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டா, இயேசுவின் சங்கட ஜீவிசுவந்த அனுபவமன்னு ஹொந்திக்கொண்ட. ஒரு முறை ஒரு வியாபாரியை சந்தித்தேன். ஒன்னே நான் ஒரு வியாபாரியனு சந்தித்தேன். அவர் எதை செய்தாலும் சக்சஸ் தான். அவர் ஏனே மாடிதரும் வியாபாரம் செய்கிறவர் வியாபாரம் மாடுவோடு பேசுவாரா? மாத்தாடுத்தாரா? அவர் தன் அனுபவத்தை சொன்னார். அனுபவம் இருக்கிறார்.
ஏசு நன்ன சங்கடைத்தான். ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசி வழி நடத்துவா. ஒந்தந்த தினவு நன்னத்திர மாத்தாடி மார்க்க நடுச்சு. நான் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆத்துனுட்டிக்கு ஜீவிச்சித்தேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுவே கிறிஸ்த ஜீவித. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போறதும். வாரக்கே ஒந்து தினா சர்ச்சுக்கு. சும்மா ஒரு காணிக்க போடுவதும். சும்மா வந்து காணிக்கே ஹாக்குவது. அங்கே ஒரு ஜெபம் பண்ணுவதும். அல்லது பிரார்த்தனை மாடுவது. அதோடு இயேசுவை மறந்து விடுவதும். அந்த சமயத்தை இயேசுவை மறந்து விடுவது. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதெல்லாம் கிறிஸ்த ஜீவித. ஒரு நாளின் 24 மணி நேரம் அவர் நம்மோடு இருப்பதை உணர முடியும். ஒந்து தின 24 தாசுகளும் ஆத்திர நம்ம சங்கட 20 ஸ்பர்ஷிசலு சாத்தியம். நீங்க எங்க போனாலும் அவர் கூட இருப்பதை உணர முடியும். எல்லே ஹோதரு கூட ஆத்திர நின்ன ஜொத்தையில் 20 ஸ்பர்ஷிசலு சாத்தியம். அந்த அளவிற்கு இயேசுவோடு நெருங்கி வாழ உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அச்சர மட்டிக்கு இயேசு நொட்டிக்கு ஆப்தமாகி ஜீவிசலு நிம்மனு ஒப்பிசி கொடுப்பேன். அந்த வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். ஆவது ஜீவித்தவனு கொடுவதற்காக இயேசு வந்து நமக்காக ரத்தவனு சுரிசி. நீங்களும் அவரோடு நெருக்கமாய் வாழ முடியும். நீவு கூட ஆத்தனொட்டிக்கு ஆப்தமாகி ஜீவிசலு சாத்தியம். வேத வசனத்தை தியானித்து அதிகாலையில் அவரை தேடுங்கள். வேத வாக்கியவனு தியானிசி முஞ்சானையில் ஆத்தனன்னு குடிக்கிறி. எப்பொழுதும் இயேசுவோடு இருக்க பழகி கொள்ளுங்கள். யாவாகுலு இயேசுவின சங்கட இருளோ அபியாசமாடி கொள்ளிரு. அவர் நமக்கு தகப்பனாய் இருப்பார். ஆத்தனு நமக்கு தந்தையாக இருவார். இன்னொரு பக்கம் தாயாய் இருப்பார். இன்னொரு கடையே தாயாக இருவார். இன்னொரு பக்கம் நல்ல சிநேகிதனாய் இருப்பார். இன்னொரு கடையே ஒள்ளே சிநேகிதனாக இருவார். இவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. இத்தனாகே ஒவ்வொரு இலோகத்திலே நீ எல்லையும் நோடலாகுவதில்ல. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஆத்தனு நம்மொழகே வாசமாடு. நம்மோடு கூட இருக்கிறவர். நம்ம சங்கட இருவாத்தனு. இயேசு உங்களோடு கூட இருந்தா எப்பவும் மன தைரியமா இருக்க முடியும். இயேசு நம்ம சங்கட இருவதாதரை யாவாகலும் மன தைரியம் இருத்தது. பயத்திலிருந்து விடுதலை. பயதிந்த விடுகடே. இன்னொரு காரியம் பயத்தை கொண்டு வருகிற காரியம். இன்னொரு காரியம் பயவன்னு கொண்டு வருவந்த காரியம். மத்தேயு 14:30-31 வசனத்தை வாசிக்கும் போது. மத்தேயு 14:30-31 வாக்கியவன்னு. பேதுரு என்ற சீஷன் பயந்து கடலிலே அமிழ்ந்து போகிறான். பேதுரு என்ற சீஷனு பயப்பட்டு நீரினல்லி முழுகி போகிறான். இயேசு அவனை கரம் நீட்டி தூக்கி எடுக்கிறான். இயேசு தன்ன கைகளனு சாச்சி அவனு மேலக்கேத்து. ஏன் அவனுக்குள்ளே பயம் வந்தது? யாக்கே ஆத்தனல்லி பயம்? இயேசு சொன்னார், ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? இயேசு அந்த யாக்கே நீனு சந்தேகப்பட்டே? சந்தேகப்பட்டதனால பயம் வந்தது. சந்தேகப்பட்டிரோதிரித பயம் வந்தது. விசுவாசமா இருக்கும் போது பயம் விலகி விடும். நம்பிக்கை இந்த இருவாக பயமும் அகலுத்தது. ஆனா சந்தேகப்படும் போது பயம் வந்து விடும். ஆதரி சந்தேகப்படுவாங்க பயம் வந்து விடும். இந்த சந்தேகம் எப்படி வந்தது? சந்தேகம் ஹேகே வந்து? சூழ்நிலைகளை பார்க்கும் போது. பரிஸ்தித்திகளை நோடுவாங்க. சூழ்நிலைகளை பார்க்கும் போது ஒரு பயம் வருகிறது. பரிஸ்தித்திகளை நோடுவாங்க வந்து பயம் வருத்தது. ஐயோ இது கேன்சர் வியாதி என்று சொல்றாங்க. ஐயோ இது கேன்சர் வியாதி அந்த ஹெல்த்தாரு. அவ்வளவுதான், ஒண்ணும் செய்ய முடியாது. அஷ்டே ஏன் மாடல் ஆகுவதில்ல. பயம் வந்து விடுகிறது. பயம் வந்து விடுத்தது. இயேசுவால கேன்சர் வியாதியையும் குணமாக்க முடியும். இயேசுவினிந்த கேன்சர் வியாதியன்னு குணப்படுத்தல சாத்தியம். வியாதி எத்தனை பெரிதா இருந்தாலும் இயேசுவால குணமாக்க முடியும். இந்த வியாதி எஷ்டே தொட்டதாக இதுரு இயேசுவினிந்த குணப்படுத்தல சாத்தியம். ஆகவே சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆதரிந்த பரிஸ்தித்திகளன்னு நோடுபேடுறீ. உங்க கடன் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நம்ம சாரத சமசியை எஷ்டே தொட்டதாக இதுரு தேவனுடைய ஐஸ்வர்யம் அதைவிட பெரியது. தேவர ஐஸ்வர்யவும் அதுக்கிந்த தொட்டது. உங்களுடைய நோய் எத்தனை கொடிதா இருந்தாலும் நம்ம ரோகவும் எஷ்டே கட்டினவாகி இயேசுடைய வல்லமை அதைவிட பெரியது. இயேசுவின சக்தி அதுக்கிந்த தொட்டது. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நம்ம சமசியை எஷ்டே தொட்டதாக இதுரு இயேசு அதை மாற்றக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். இயேசு அதன்னு பதலாய்சத்தக்கந்த சர்வ சக்தி உள்ள தேவரு. ஆகவே விசுவாசியங்கள் பயங்களை விட்டு ஓடிவிடும். ஆதரிந்த நம்பிரி பயவு நிம்மனு விட்டு ஓடுத்தது. விசுவாசியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்பிரி நிம ஜீவித்ததில் அற்புதம் நடித்தது. பாருங்க கேன்சர் வியாதி அநேகருக்கு ஆண்டு சுகமாக்கி இருக்கிறார். நோட்ரி கேன்சர் வியாதி இந்த அநேகரனு தேவரு சுகம். நேற்றுக்கு இந்த மேடையில் வந்து சொன்னாங்களே, நென்ன தின வேதிக்கு மேலே வந்து அந்த உடம்புல இந்த கட்டி மறைந்து விட்டார். சரீரத்தில் இந்த கட்டை கண்மறை ஆயி கண் பார்வை வந்து விட்டார். கண்ணு திருஷ்டி வந்து விட்டது. எப்படி இந்த அற்புதம் நடந்தது? ஏகை அற்புதம் நடித்தது. நானும் அப்பாதுரை பிரதரை யார் மேலே கை வைக்கவில்லை. நானும் அப்பாதுரை பிரதரும் யார மேலே கைகள் நீடலில்ல. பின் எப்படி அந்த அற்புதம் நடந்தது? மத்தே ஏகை அற்புதம் நடித்தது. இயேசு 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 இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்ட போது இயேசுவின ஹெசரனு ஹேளி கரைதாக இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களை தொட போகிறார். இன்னும் சொல்ப சமயத்தில் பிரார்த்தனை மாடலிதே இயேசு நிமனு முட்டலிதானே. நோய்கள் மாற போகிறது. நிமர் ரோகங்கள் பதலாகலிது. கடைசியாக கடையதாகி 1 Samuel 16:14 சொல்லுகிறார். 1 Samuel 16:14 அன்னுத்தது. பொல்லாத ஆவிகள் பயத்தை கொண்டு வருகிறது. துஷ்ட ஆத்மகளும் பயவன்னு கொண்டு வருது. பொல்லாத ஆவிகள் பயத்தை கொண்டு வருகிறது. துஷ்ட ஆத்மகளும் பயவன்னு கொண்டு வருது. இந்த உலகத்திலே கிரியை செய்கிற பிசாசு என்ற ஒருவன் இருக்கிறான். இந்த லோகத்திலே கிரியை மாடுவந்த சைத்தானும்
என்பதாக ஒப்பனித்தான். அவன் அசுத்த ஆவிகளை வைத்து கிரியை செய்கிறான். அவன் அசுத்த ஆத்மகளை இட்டுக்கொண்டு கிரியமாடுத்த. அவன் மனிதர்களை பயத்தை உண்டாக்குகிறான். அவனும் மனுஷரல்ல பயவன் உண்டு மாடுத்தித்தான். சிலருக்குள்ள எப்பொழுதும் மரண பயம். எல்லவரல்ல யாவாகலும் மரண பய. சிலருக்குள்ள எப்பொழுதும் எதையாவது தவறாக நினைத்து கொண்டு ஒரு பயம். எல்லவரல்ல யாவாகலும் ஏனாதரும் தப்பாகி ஆலோசனை மாடுத்தா வந்து பய. ராத்திரெல்லாம் தூங்க முடியல. ராத்திரியெல்லாம் நித்திய மாடலாகோதில்ல. கண்ணை மூடி நான் உருவமாய் வந்து நிற்கிறேன். கண்ணை முச்சிதிரே ஆகாரமாகி வந்து நின்று கொள்தது. கண்ணை மூடினால் பயப்படுத்துற காட்சி வருகிறது. கண்ணை முச்சிதிரே பயப்படிசு வந்த திருஷ்யங்களும் வருத்தது. ஐயோ ராத்திரி வந்தாலே ஒரு பயம் வருகிறது. ஐயோ ராத்திரி வந்தரே வந்து பயம் வந்து விடுத்தது. தூங்க முடியவில்லை. நித்திய மாடலாகதா இல்ல. எப்பொழுதும் உள்ளத்துல எதிர்காலத்துக்கு இருந்த பயம். யாவாகலும் மனசினல்ல பவிஷ்யத் காலத பக்கி வந்து பயம். யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரோ மாத்தாடுத்தலே இருந்தாரு. ஒரு உறந்து சொல்றாங்க. யாரோ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வந்து ஹேள்தரே யாரோ ஒரு நன்ன அத்தர மாத்தாடுத்தலே இருந்தாரு. என்ன பேசுறாங்க? ஏன் மாத்தாடுத்தாரு? நீ வாழ முடியாது. நீ இந்த ஜீவசக்காகவுதில்ல. நீ செத்து போயிரு. நீ செத்தோகு. நீ செத்து போயிரு. நீ செத்தோகு. இந்த ட்ரெயின்ல போய் விழுந்து விடு. இந்த ட்ரெயின் லோகி பித்து விடு. இந்த கணக்குல விழுந்து விடு. நீ பாவியல்ல பித்து விடு. என் உள்ளத்துல இருந்து யாரோ பேசுறாங்க. என்ன மனசுனல்ல யாரோ மாத்தாடுத்தாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குது. ஐயோ எனக்கு பயவாகிது. நான் என்ன அறியாமலேயே தற்கொலை பண்ணிடுவேன்னு பயமா இருக்குது. எனக்கு துளியதே நான் ஆத்மத்தை மாட்கொள்தேன் என்பதாக பயவாகிது. அது ஒரு தற்கொலையின் ஆவி. அது வந்து ஆத்மத்திய ஆத்மா. அது பயப்படுத்தி பயப்படுத்தி மனிதனை அழிக்கிற ஒரு ஆவி. அது பயப்படிசி பயப்படிசி ஒரு மனுஷனை அழிசுவந்த ஆத்மா. பயத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசு. பயதா இந்த 20 சைத்தானனு. பயத்தை உண்டாக்குகிறவன் பிசாசு. பயவன்னு உண்டு மாடுபவனு சைத்தானனு. இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல பயம். இந்த அநேகர் மனசினல்ல பய. நிறைய பேருடைய மரண பயத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க. அநேக ஜனரும் மரண பயதிந்த இல்லி வந்திதீரா. மந்திரவாத பில்லி சூன்யத்தின் மூலம் பயம். மந்திரவாத மாட்ட தந்திரங்களை மூலக்குவாகி பய. ஒரு சமயம் மந்திரவாதம் பண்ணி மந்திரவாதியா இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒருவரை சந்தித்தேன். ஒம்மே மந்திரவாகித்து மனசாந்தரம் ஹொந்தி ரட்சணை ஹொந்திதந்த ஒரு மனுஷரனு சந்திச்சிது. எங்க ஊருக்கு கூட்டம் நடத்த வந்திருந்தார். நம்ம ஊருக்கே கூட்டவனு நடசலு வந்திதரு. நான் அவரோடு பேசினேன். நான் அவர் அத்திர மாத்தாடிதேன். எப்படி மந்திரவாதம் பண்ணுவீங்க? ஏகே மந்திரவாதங்களும் மாத்தீங்க. எப்படி ஜனங்களை நீங்க பிசாசு வச்சு தாக்குறீங்கன்னு கேட்டேன். ஏகே ஜனரன்னு சைத்தான் நீட்டு நீ பாதிஸ்திரந்த கேளுதே. அவர் ஒரு காரியம் சொன்னார். அவர் அந்த காரியவனு கேளுதரு. நாங்க பணத்தை வாங்கி கொண்டு நாவோ ஹணவன்னு தெகுது பில்லிசூனியம் செய்வதற்கு ஆவிகளை நாங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருப்போம். இ மாட்ட தந்திரம் மாடுவதற்காக ஆத்மகளன்னு நாவோ தாசத்துவப்படுத்திட்டே. அது பலிகளை செலுத்தி அந்த ஆவிகளை கட்டுப்படுத்தி வைத்திருப்போம். பலிகளன்னு செலுத்தி இ ஆத்மகளன்னு கட்டுப்படுத்திட்டே. அந்த ஆவிகளை ஏவி விடுவோம். இ ஆத்மகளன்னு பிரேரேபிசி விடுவோம். அது போய் மனிதனை தாக்கும். அது ஹோகி மனுஷரனு பாதிசுத்தே. கை கால்களை செயலிழக்க பண்ணிவிடும். கை கால்களு கிரியை மாடதாக மாடுத்தது. சிலருடைய சரீரத்தை முடக்கி விடும். கிளவர சரீரவன் துர்பலப்படுத்தது. சிலருக்குள்ளே மரண வியாதியை கொண்டு வந்து விடும். கிளவரல்லி மரண வியாதியன்னு கொண்டு வருத்தது. சிலருக்குள்ளே எப்பொழுதும் டிப்ரெஷன் மன அழுத்தத்தை கொண்டு வந்து விடும். கிளவரல்லி யாவாகலும் மனசிலையும் ஒத்தடவன்னு கொண்டு வருத்தது. ஆனால் அந்த ஆவி தாக்க வேண்டுமானால் ஆத்மா பாதிசபேக்காதே. அவர் பயப்படுகிற ஆளா இருக்கணும். அவனு பயப்படுவந்த வியாதியாக இருக்கும். ஆகவே முதலாவது பயப்படுத்துகிற ஆவியை அனுப்புவோம். ஆதரிந்த முதலிதாகி பயப்படுத்துவந்த ஆத்மாவுன்னு கழுத்து. முதலாவது வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுக்கிற தேவனாய் சுற்றி தெரிந்தவர். இயேசு கிறிஸ்தனு சைத்தான பீடித்ததில் இருவந்த எல்லருக்கே விடுதலை கொடுவந்த அடைக்கலத்துக்குள்ளே வந்துவிட்டார். பாதுகாப்புக்குள்ளே வந்துவிட்டார். சம்ரக்ஷணையில் வந்துவிட்டார்.
மந்திரவாதங்கள் உங்களை தொட முடியாது. மந்திரவாதங்களும் நிம்மனு முட்டலாகோதில்ல. வில்லிசூனியங்கள் உங்களை பாதிக்க முடியாது. மாட்ட தந்திரங்களும் நிம்மனு பாதிசலாகோதில்ல. ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். தேவர் நிம்மனு சம்ரக்ஷிசி நடத்துவார். அந்த பயம் உங்களை விட்டு விலகி விடும். அபயவும் நிம்மனு விட்டு அகலுத்தது. எவ்வளவு பெரிய மந்திரவாதங்கள் பண்ணினாலும் உங்களுக்கு பயமே வராது. எஷ்டே தொட்ட மந்திரவாதங்களும் மாடிதற்கு கூட நிமக்கு பயவே வராது. எப்பவும் தைரியம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பீங்க. யாவாகலும் தைரியத்தின் தேவரன்னு ஸ்துதிசுத்தலே இருவீங்க. என்னால் இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த போது சரீரத்தை நோயினால் தாக்கி இருக்கிற ஆவிகள் உங்களை விட்டு விலகும். நம்ம சரீரவன்னு ரோகத்தின் பாதிசிறுவந்த ஆத்மகளும் நம்மனு விட்டு அகலுத்தது. உடைய குடும்பத்தை விட்டு இந்த பிசாசு விலகி போகும். நம்ம குடும்பங்களை விட்டு ஈ சைத்தானனு அகலி ஹோகுத்தானே. உடைய குடும்பத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம குடும்பத்தில் சமாதானம் ஆசீர்வாதம் நிம்மதி ஹர்ஷ உண்டாகுத்தது. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்காக நாம் பிரார்த்தி சொல்லி நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளோம். தேங்க் யூ ஜீசஸ். வந்தனை இயேசுவே. தேங்க் யூ ஜீசஸ். வந்தனை முன்பாகிறேன். என்னை கழுவட்டும்.
தொழில் எனக்காக மரித்தீரே நனகாகி சத்தீர் அல்லவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் நிம ரத்தவ நன்னு தொழையலி என்னை மன்னியும் நன்னு க்ஷமிசு உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் நிம ரத்தத்தின் நன்னு தொழையிரி பாவத்தை அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க பாப்பவன் அறிக்கை மாற்றி அறிக்கை மாற்றி ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் ஐயோ நான் பாப்பமாடி விட்டேன் நான் மதுபானம் குடித்து விட்டேன் நான் மத்தியபான குடிதே நான் போதை வஸ்துகளை பயன்படுத்தி விட்டேன் நான் மாதக வஸ்துகளை உபயோகிச்சு ஐயோ நான் விபச்சாரம் செய்து விட்டேன் ஐயோ நான் விபச்சாரம் ஆடி விட்டேன் ஐயோ நான் ஒழுக்க கேடாய் நடந்து விட்டேன் ஐயோ நான் கிரமம் இல்லாத நடந்து விட்டேன் ஐயோ நான் போதை வஸ்துகளை பயன்படுத்தி விட்டேன் ஐயோ நான் மாதக வஸ்துகளை உபயோகிச்சு ஐயோ என் பெற்றோரை துக்கப்படுத்தி விட்டேன் ஐயோ நான் ஹெத்தவரனை துக்கப்படுத்தி விட்டேன் என்னை மன்னியும் ஆண்டவரே நன்னு க்ஷமிசு தேவரே என்னை மன்னியும் ஆண்டவரே நன்னு க்ஷமிசு தேவரே நான் உண்மை இல்லாமல் நடந்து விட்டேன் நான் நம்பிக்கை இல்லாத நடந்து நான் லஞ்சம் வாங்கி விட்டேன் நான் லஞ்சத்தை கொண்டு பாவத்தை மன்னியும் இ பாப்பவன் க்ஷமிசு நான் பண ஆசைக்கு இடம் கொடுத்து விட்டேன் நான் ஹனதாசைக்கு ஸ்தலவன் கொட்டேன் இயேசுவே மன்னியும் இயேசுவே க்ஷமிசு என் மனைவியை கொடுமைப்படுத்தி விட்டேன் நான் ஹெண்டத்தியனு ஹிம்சப்படுத்தி விட்டேன் என் கணவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்து விட்டேன் நான் கண்டனிகை விதியால் ஆகாத நடந்து விட்டேன் ஆண்டவரே மன்னியும் தேவரே க்ஷமிசு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க தேவரே படியிலே அறிக்கை மாடிரி அறிக்கை இயேசுவே மன்னியும் இயேசுவே க்ஷமிசு இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் இயேசுவே நிம ரத்தத்தின் நன்னு தொழே இந்த பாவத்தில் இருந்து விடுதலை தாரும் இ பாப்பத்தின் விடுகடையனு கொடு நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீவு பிரார்த்தித்தா பிரார்த்தித்தா இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது இயேசுவின் ரத்தத சக்தி நிம்மொழக எழியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாப்பங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது இங்களே தேவர சக்தி எழியும் தாயே தகப்பனே தந்தையே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா கண்ணீர் நிந்த பிரார்த்திச்சிதாரப்பா உண்மையா மனம் திரும்பி ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே மனசாந்தர வந்து பிரார்த்திச்சிதாரே சுவாமி இயேசுவே பாவங்களை மன்னிங்க இயேசுவே பாப்பங்களை க்ஷமிசு இந்த பயத்தை மாற்றுங்க நீ பயவன்னு மாற்படிசு இயேசுவே உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் இயேசுவே நிம்ம ரத்த நன்னு தொழையலி இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் இயேசுவே நன்ன ஹிருதயத்தில் பன்னிரு என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ எம்புதாகி யார் யார் ரீதியாகி பிரார்த்திச்சுதாரோ உம்முடைய ரத்தம் அவர்கள் மேல இறங்கட்டும் நிம்ம ரத்தம் அவர் மேல இழியலி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும் நிம்ம ரத்தத சக்தியு அவர் மேல இழியலி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவளை கழுவி சுத்திகரிக்கட்டும் நிம்ம ரத்தத சக்தியு அவரன்னு தொழது சுத்திகரிச்சு இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இந்த பாவத கட்டுகள் பிச்சல் படலி அந்த பாவத்தின் பாரம் வெல்லகட்டும் ஆ பாவத பாரவு அகலலி அந்த பாவத்தினால் வருகிற பயம் இப்பொழுது உள்ளத்தை விட்டு வெல்லகட்டும் ஆ பாவத நிமித்தமாகி பருவத்த பயவு ஈக மனசன்னு பிட்டு அகலலி இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே இயேசுவின் ரத்தத சக்தியின் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் ஈகலே பிடுகடை உண்டாகலி இயேசுவே இந்த பாவத்தை விட முடியலி இயேசுவே நான் இந்த பாப்பவனு பிடுகாத்தில் வல்ல எனக்கு விடுதலை தாரும் எனக்கு பிடுகடை கொடு என்ன ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் எம்புதாகி பிரார்த்திசுவந்த மக்களுக்கு கருணிசு உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நிம்ம ரத்தத சக்தியு இழியலி இயேசுவின் இதோ உம்முடைய வல்லமை இறங்குகிறது இதோ நிம்ம சக்தி இழியுத்தாயிதே ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்குகிறது தேவராத்மன பிரசன்னத்தை இழியுத்தாயிதே ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு தேவராத்மனு எல்லையோ அலி விடுகடை உண்டு ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது தேவராத்மன சக்தி நிமிக்க விடுகடையன்னு கொடுத்தலே இது இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது பாப்பத கட்டுகளு பிச்சல் படுத்தாய் பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது பாப்பத கட்டுகளு பிச்சல் படுத்தாய் இயேசு உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறார் இயேசு நிமிக்க வந்து ஹொச இருதயவன்னு கொடுத்திதானே உடைய வலது கரத்தை இருதயத்தில் வையுங்கள் நிம்ம பலகையன்னு ஹிருதயத மேலே இட்டுக் கொள்ளிரு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே நான் ஹிருதயத்தில் பன்னிரு உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் நிம்ம நான் சீக்கிரமாடி கொள்ளுத்தேனே என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் தேவராக ஸ்வீகரிசி கொள்ளுத்தேனே என் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் ரட்சகனாக ஸ்வீகரிசி கொள்ளுத்தேனே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே நான் ஹிருதயத்தில் பன்னிரு நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உள்ளம் நிரப்பப்படுகிறது நீவு பிரார்த்திஸ்தா பிரார்த்திஸ்தா நிம்ம ஹிருதயவ தும்பல் படுத்தாயிதே Thank you Jesus வந்தனே இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஹேளிரி என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் நன்னு க்ஷமிசிதக்காகி ஸ்தோத்திரம் என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம் நன்னு தொழுததக்காகி ஸ்தோத்திரம் என்னை ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம் நன்னு ரட்சிசிதக்காகி ஸ்தோத்திரம் இயேசுவே விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் நன்னைக்கு பிடுகடையன கொட்டிதக்காகி ஸ்தோத்திரம் என் பாவங்கள் ஒழிந்தது இயேசுவின் நாமத்தில் நன்ன பாபங்களும் நாசமாயிற்று இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை இயேசுவின் இரத்தத்தின் விடுகடை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நிமக்கு ஸ்தோத்திரம் பயமெல்லாம் ஓடி மறைந்து
விட்டது. பயமெல்லாம் ஓடி மறையாகிது. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஈக நீவு தேவர மக்களு. இப்பொழுது இயேசுவுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். ஈக இயேசு நிம ஹிருதயத்தில் வாசம் ஆடுத்து. நீங்க வீட்டுக்கு போனால் இயேசு உங்களோடு வருவார். நீவு மனைக்கு ஹோதுரு இயேசு நிம சங்கட வருவார். உடைய குடும்பம் இயேசுவின் குடும்பம். நிம்ம குடும்பம் இயேசுவின குடும்பம். இனி சாத்தான் உங்களை பயப்படுத்தவே முடியாது. இன் முந்தே சைத்தானு நிம்மனு பயப்படிசுவலே சாத்திய இல்ல. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக தினமும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவரோடு நீங்க கொட்டந்த ரட்சணைக்காகி பிரதிநித்தியமும் நீ தேவரனு ஸ்தோத்திரம் பண்ணு. தினம் காலையில எழுந்த உடனே வேதம் வாசித்து ஜெபிக்கணும். பிரதிநித்திய பெளகி எத்த தட்சண வேதவன் ஓதி பிரார்த்திசிரி. பைபிள் இல்லாவிட்டால் ஒன்று வாங்கி கொள்ளுங்க. பைபிள் இல்லதே ஓதரே ஒன்றன்னு கொண்டு கொள்ளு. தினம் வாசித்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. பிரதிநித்திய ஓதி முனக்காலுரி பிரார்த்திசிரி. உங்க வீட்டிலேயே ஒரு அறையில ஜெபம் பண்ணுங்க. நிம்ம மனையிலேயே ஒரு கோணையில் எனக்கு ஒரு வியாதி இருக்குது, எனக்கு சுகம் வேணும், கை வைத்துங்க. வியாதி உள்ளவரு நனக்கு வியாதி உண்டு, நனக்கு சுக பேக்கு என்பதாக ஹேளுபவரு நிம்ம கையின் மேலே கெத்ரி. இயேசு என்னை தொடுவார், குணமாக்குவார், நீ விசுவாசிக்கிறவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நன்னன்னு முட்டுத்தானே, நன்னன்னு விடுகடை மாட்டானே, குணப்படுத்தானே என்பதாக ஹேளுபவரு கைகளின் மேலே கெத்தி அல்லேலூயா ஹேள்ரி. வியாதி உள்ள இடத்துல வலது கை வைத்துக் கொள்ளுங்க. வியாதி இருவந்த ஜாகதல்லி பலகையை நிட்டுக் கொள்ளு. ஆண்டவர் அந்த இடத்தை தொட போகிறார். தேவரு ஆவந்து ஜாகவன் முட்டலித்தார். உடனே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். தட்சண நிமகம் வந்து விடுகடை உண்டாகும். இப்ப வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. வியாதி இருவந்த ஸ்தலத்தில் கைகள் நிட்டு. கண்களில் சுகம் வேணும்னா ரெண்டு கண்ணில் கை வைத்துக் கொள்ளுங்க. கண்ணல்லி சுகபே எரடு கண்ணுகளை மேலே கைகள் நிட்டுக் கொள்றேன். காதுல பிரச்சனைனா காதுல விரல் வைத்துக் கொள்ளுங்க. கிவியலி சமசேந்திரே கிவிய உலகி விரல் நிட்டுக் கொள்ளுங்க. இதயத்துல பிரச்சனைனா இதயத்துல கை வைங்க. இதயத்துல சமசேந்திரே இதயத்தை மேலே கைகள் நிட்டுக் கொள்றேன். எங்க கட்டிகள் இருக்கறதோ லம்ஸ் அந்த இடத்துல கை வைங்க. எல்லி கட்டைகள் இதியோ கண்டுகள் இதியோ ஆ ஜாகத்துல கைகள் நிட்டுக் கொள்றேன். வயித்துல மார்பில அல்லது உடைய தலையில கழுத்துல எங்க கட்டி இருந்தாலும் கை வைத்துக் கொள்ளுங்க. ஒட்டை எல்லி இதய மேலே தலை எல்லி குத்திகை எல்லி எல்லே கண்டு மேல கை வைங்க. நம்ம மக்களும் வியாதி சமயத்த கர கொண்டு வந்திருவதாதரே அவர் மேல கைகள் நீட்டு. 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷங்களும் பிரார்த்திசலி. இயேசுவின் கரம் இங்கே நீட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இயேசுவின கரவு இல்லி சாச்சல் பட்டிருப்பதனு நான் நோடுத்திதேன். இப்போ ஒரு வல்லமை உள்ள கரம் உங்களை தொட போகிறேன். ஈக ஒரு பலவுள்ள கரவு நிமனு முட்டலிதே. உங்க மேல சுகம் அளிக்கிற வல்லமை இறங்க போகிறது. நம்ம மேல சுகப்படிசு வந்த சக்தி இழியலிதே. நடக்க முடியாதவங்க எழும்பி நடக்க போறீங்க. நடைய காகதபுரு நீ வெந்து நடையலித்தீர். எல்லாரும் இயேசுவின் பெயரை சொல்லணும். இயேசுவே தொடும். எல்லாரும் இயேசுவின ஹெசரனு ஹேளபேக்கு. இயேசுவே முட்டு. இயேசுவே குணமாக்கும். இயேசுவே குணப்படிசு. இயேசுவே என்னை தொடும். இயேசுவே நன்னனு முட்டு. இயேசு 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 அந்த பெயரை சொல்லுங்க. இயேசு 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 ஆ ஹெசரனு ஹேளிரி. இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல இயேசுவின ஹெசரனு ஹேள்தா ஹேள்தா இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இயேசுவ சுகப்படிசு வந்த சக்தி இழியுதா இது. இயேசுவின் விடுதலை அளிக்கிற வல்லமை இறங்குகிறது. இயேசுவின விடுகடை கொடு வந்த சக்தி இழியுதா இது. இப்பொழுது அசுத்தாவிகள் வெளியேறுகிறது. அநேகருடைய செயல்படாத உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார். அநேகரு கிரியை ஆகதிருவந்த அங்கங்களை தேவர் முட்டுத்தாய் தானே. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படும்.
விடுகிறது. இயேசுவின் நாமத்திலே கட்டுகளை பிச்சல் படுத்தாயிதே. நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. நடக்க ஆகாதிருந்த கால்களும் இயேசுவின் நாமத்திலே ஸ்வஸ்தத்தை ஆகலி. இப்பொழுது எழும்பி நட இயேசுவின் நாமத்தில். ஈக எத்து நட இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு பாய்ந்து வருகிறது. தேவர சக்தி நிம்மல்லி ஹாதுபருத்தாயிதே. அந்த கால்களுக்குள் வல்லமை இறங்குகிறது. கால்கள உலகே சக்தி எழியுத்தாயிதே. கைகளுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. கைகள உலகே இயேசுவின் சக்தி எழுதுபருத்தாயிதே. இப்பொழுது குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது. ஈகலே குருடு கண்ணுகளு தெரியல்படுத்தாயிதே. குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. குருடு ஆத்மகளு இயேசுவின் நாமத்தில் அகலுத்தாயிதே. கண்களை தாக்கி இருக்கிற பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நின்ன கண்ணுகளனு பாதிசிருமந்த துஷ்ட ஆத்மவன்னு கதரிசுத்தேன் இயேசுவின் நாமத்தில். குருட்டு ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். குருடு ஆத்மகளு உரகோகளு இயேசுவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கிவிடு ஆத்மகளனு கதரிசுத்தேன் இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கிவிகளு தரையல்படல் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியன்னு கொண்டு வருவந்த சைத்தானனு கதரிசுத்தேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதிய மறையாகல் இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டிகளும் மறையாகல் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகளும் மறையாகல். இயேசுவின் நாமத்தில் டிபி கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் டிபி கட்டிகளும் மறையாகல். இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகளும் மறையாகல். இப்பொழுது இயேசுவின் வல்லமை தலைமுதல் கால் வரை இறங்குவதாக. ஈகலே இயேசுவின் சக்தி தலையின் காலின தனக்க இழியலி. எலும்புகளிலே சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகளிலே சுகபரல் இயேசுவின் நாமத்தில். நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். நரகளிலே சுகம் உண்டாகல் இயேசுவின் நாமத்தில். கால்களிலே சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களிலே சுகம் உண்டாகல் இயேசுவின் நாமத்தில். கைகளிலே சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். கைகளிலே சுகபரல் இயேசுவின் நாமத்தில். முடக்கு வாதங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பார்ஷ்வ வியாதிகளோ அகலல் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். முடக்கு வாதங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பார்ஷ்வ வாயுகளும் மறையாகல் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. சைத்தானன கட்டுகளும் பிச்சல்படும். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். பிசாசுடைய கிரியைகள் அழிவதாக. சைத்தானன கிரியைகளும் நாசமாக. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். வில்லிசுனிய வல்லமைகள் அழிவதாக. மாட்டதந்திரத சக்திகளும் அழியலி. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். மந்திர தகடுகள் எரிவதாக. மந்திரத தகடுகள் சுடலி. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில். தாயத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. தாயத்தினிலே கிரியமாடுவந்த ஆத்மகளும் அழிசல்படலி. விலகு இயேசுவின் நாமத்தில். அகலு இயேசுவின் நாமத்தில். போ இயேசுவின் நாமத்தில். நீ போகு இயேசுவின் நாமத்தில். கட்டிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். நின்னு கதரிசுத்தேன் இயேசுவின் நாமத்தில். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பயவன்னு கொண்டு வருவந்த ஆத்மகளும் அகலல் இயேசுவின் நாமத்தில். தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நித்தியன்னு கெடுசுவந்த ஆத்மகளும் அகலல் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுகடை. இன்னொரு முறை உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இன்னொமே நின்ன சக்தி இழுதுவரலி. இன்னொரு முறை உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. இன்னொமே நின்ன சுகப்படிசுவந்த சக்தி இழுதுவரலி. சகல நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல ரோகங்களும் அகலல் இயேசுவின் நாமத்தில். சகல பிசாசின் கிரியைகளும் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல சைத்தானன கிரியைகளும் அழியல் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிசு. ஆண்டவரே, வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு வழி தரப்பீராக. தேவரே, உத்தியோகக்காக பிரார்த்தனை மாடுவந்த மக்களுக்கு ஒள்ளே உத்தியோகக்கே தாரியன்னு தெரேஸ்வா. இயேசுவின் நாமத்தில் நல்ல வேலைக்கு வழி தரக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஒள்ளே உத்தியோகக்கே தாரி தெரியல்படபேக்கு. பிசினஸ்க்கா ஜெபிக்கிற பிள்ளையுடைய பிசினஸ் ஆசீர்வதியும். வியாபாரக்காக பிரார்த்தனை மாடுவந்த மக்களுக்கு வியாபாரவன் ஆசீர்வதிசு. வருமானத்திற்கு வழி உண்டாக்கி தாரும். சம்பாதனைக்கு தாரியன் உண்டு மாடிக்கொடு. ஆண்டவரே, கடன் பிரச்சனை என்று விடுதலை தாரும். தேவரே, சாலத சமஸ்யந்த விடுகடை என்று கொடு. இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சாலத சமஸ்யங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் வறுமைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பட்டத்தனகள் அகலும். இன்று முதல் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியம்
காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவரே மக்களை மதுவிய காரியங்களனு சஃபலகொலிசு தடைகள் விலகட்டும் தடைகளோ அகலலி ஆண்டவரே குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும் தேவரே மக்களை பாக்கியத்தைக்காக பிரார்த்தனை மாடுவந்த நிம மக்களனு நோடு இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கட்டாயம் அவர்களை ஆசீர்வதியும் நீவு கட்டாயமாகி அவரன் ஆசீர்வதியும் குழந்தை செல்வம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் மக்களை பாக்கியத்தை உண்டாகல இயேசுவின் நாமத்தில் உடனே கர்த்தர் ஆசீர்வதியும் தட்சண கர்த்தனை ஆசீர்வதியும் நீ தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீ முட்டுவதற்காக நிமிக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே தந்தையே நீ சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை உண்டாக்கி தாரும் சொந்த மனை இல்லதிருவந்த ஜனருக்கு சொந்த மனை பாகில்களும் உண்டு மாடி கொடு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஓதுவந்த மக்களுக்கு ஞானம் அனுகிரகிசு பெரிய வெற்றிகளை பிள்ளைகளுக்கு தாரும் தொட்ட ஜெயங்களை மக்களுக்கு அனுகிரகிசு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் யாவ யாவ ஆசீர்வாத பேக்கு என்பதாகி இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதிசு சுவாமி சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது வல்லமை இறங்கட்டும் சாமாஜிக மாத்தியமதனி நோடுத்தாயிருவந்த பிரத்யப்பர மேல நின சக்தி இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிசாசு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் சைத்தானன் அகலி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடையும் நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் நீ முட்டிதற்காகி ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிசி விட்டதற்காகி ஸ்தோத்திரம் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் நிமகே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திசுத்தேவே தந்தையே ஆமென் ஆமென் பேர் என்ன சந்தியா என்ன பிரச்சனை வயிற்றுல ஏழு வருஷங்களிந்த இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இதொந்து பலஹீனத்தை படிசுவந்த ஆத்மா வயிற்று பகுதியை பாதித்திருந்தது ஒட்டே பாகவன்னு பாதிச்சு கைகளை பாதித்திருந்தது கைகளன்னு பாதிச்சு அந்த ஆவி போன உடனே நல்ல விடுதலை இ ஆத்மா ஹோத தட்சண ஒள்ள விடுகிறேன் இயேசு இலவசமாய் சுகம் தருகிறார் இயேசு உச்சிதமாகி சுக கொடுவார் இயேசுவின் நாமத்தில் காட் பிளஸ் யூ மா காட் பிளஸ் யூ என்னோட சிஸ்டர் இவங்க உங்க சிஸ்டர் இவங்களுக்கு வந்து கொஞ்ச நாட்களா காதே கேட்காது நான் வந்து மொழமா பேசினாலும் கேட்காது எங்க அம்மா அப்பா கத்தினாலும் கேட்கவே கேட்காது இப்போ வந்து ஏசப்பா வந்து அவளுடைய கால காது வந்து தொட்டாரு ஒரு ஒரு வல்லமை வந்து இவளை வந்து உன்னோட காலு தொட்டுது அப்படின்னு இவளை சொல்றா அவளே சொல்றாளா இப்போ வந்து நான் வந்து பேசின மொழமா இப்போ அவளுக்கு கேக்குது நல்லா நல்லா கேக்குது எங்க பேசு காது நல்ல கேக்குதான் பாருங்க கிவி சென்னாகி கேள்சுது நோட்ரி சின்ன பிள்ளைகள் பொய்யெல்லாம் சொல்லாது சிக்க மக்களும் சுள்ளெல்லாம் ஏழதில்லை பாருங்க இவங்க வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க இயேசு வந்து தொட்டு இருக்கிறாரு காது இப்ப நல்லச்சு கொஞ்சமா பேசினாலும் கேக்குது சத்தமா பேசினாலும் கேக்குது அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார் இயேசு எவ்வளவு அற்புதமானவர் அல்லேலூயா கிவிகளுக்கு வந்து ஒரே சுகமனு கொடுத்தார் உங்க பேர் என்ன 4 வருஷமா போராட்டம் பிசாசி கிரியையில இருந்து போராட்டம் சமாதானம் இல்ல வேதனையோடு வந்த இந்த இடத்துல எனக்கு இப்ப பிரேயர் பண்ணும்போது ஏதோ என்ன விட்டு விலகுன மாதிரி பரிபூர்ணமா சுகத்தை ஆண்டவர் ஆமென் எல்லாம் கரந்தட்டுங்க 4 வருஷமா அந்த பிசாசின் கிரி அழிக்கப்பட்டது 2 வருஷமா எனக்கு முதுகு வலி பேக் பெயினால ரொம்ப வேதனை படுவேன் 3 நாளா எனக்கு ரொம்பவும் வேதனை அதிகமாயிடுச்சு ஆனா இந்த இடத்துல வந்து நான் ஜெபம் பண்ண பாஸ்ட் பேசினாரு முதுகு வலி ஆண்டவர் உனக்கு தொடராருன்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே போல இப்ப நல்லா நிமிர முடியுது கர்த்தர் எனக்கு சுகத்தை இந்த இடத்துல கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் கை தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுங்க ஆமென் காட் பிளஸ் யூ நான் 7 வருஷமா வயிற்று வலியால கர்ப்பப்பை கட்டியால ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருந்தேன் இங்க வரும்போது வலி வேதனையோடு நான் இருந்தேன் என் கர்ப்பப்பையில அப்படியே ஏதோ வெயிட் இருந்த மாதிரி இருந்தது ஐயா ஜபிக்க ஜபிக்க எனக்கு அப்படியே ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருந்தது இப்பெல்லாம் இவங்க வந்து கை வச்சு பின்னாடி ஏதோ அப்படியே ஃபுல்லாவே என்னை விட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ரிலாக்ஸா அப்படியே நல்ல ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு எவ்வளவு 7 வருஷம் 7 வருஷம் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நொடி பொழுதுல சுகமாக்க நான் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க God bless you, ma. God bless you. ನನಗೆ 5 ವರ್ಷದಿಂದ ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ನೋವು
ಹೊಟ್ಟೆನೋ ಬಂದಾಗ ಇರ್ಲೇಬಾರ್ದು, ನಾನು ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ಬೇಕು, ಏನೇನೋ ತುಂಬ ತುಂಬ ನೋಯ್ತಿತ್ತು. ಅರೆ ಇವಾಗ ಅಯ್ಯ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದಾಗ ನಾನು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಒದ್ದಾಡ್ದೆ, ತುಂಬ ಕಿರ್ಚಾಡ್ದೆ, ದೇವ್ರು ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಏನೋ ಕೈ ಇಟ್ಟಂಗಾಯ್ತು, ನನ್ನ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಬ್ಲಾಕ್ ಆಗಿ ಏನೋ ಹೋಗ್ದಂಗಾಯ್ತು. ಆಮೇ ನಾಮೇ ಎಲ್ಲ ಕರೆಂದಟ್ಟಿ ನಂದಿ ಸೊಲ್ಲುಂಗ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காலையில வாமிட்டு காலையில 3 மணிக்கு எல்லாம் இறந்துட்டேன் மாதிரி ஆயிட்டு இருந்தது. நீங்க ஜபிக்கும் போது வியாதிகளுக்காக பிசாசு கட்டுக்காக ஜெபிச்சிங்க இல்லையா, அப்போ எனக்கு அக்னி ஆண்டவருடைய அக்னி இறங்கின உடனே அது விடுதலையா ನಮಗೆ ಈ ಕೂಟದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ಬೇಕು ಅನ್ಕೊಂಡು ನೆನ್ನೆನೂ ಬಂದಿದ್ವಿ. ನನಗೆ ಮಾಟ ಮಂದ್ರ ಕಾಲಲ್ಲಿ ತುಂಬಾ ವೇದನೆ ಪಡ್ತಾ ಇತ್ತು, ತುಂಬಾನೇ ಕಾಲು ಬಾಧೆ ನರಲಾಡ್ತಿದ್ದೆ. ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತು. ಅನೇಕ ವರ್ಡ್ಗಳಾಗ ಬಿಲ್ಲಿ ಸುನೀತನಲ್ಲಿ ಕಟ್ಟಪಟ್ಟು ಕಾಲ್ಗಳು ನಡಕ ಮುಡಿಯಾದ ಬಾಧಿಕಪಟ್ಟಿರಂಗ ಪಾಂಡವರು ವಿಡುದಲೇ ತಂದ. ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ, ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು, ಜೀಸಸ್ ಲವ್ಸ್ ಯು. ಆಮೆನ್. ಉಂ ಪೇರ್ ಎನ್ನ? ಡ್ಯಾನಿಯಲ್. ಡ್ಯಾನಿಯಲ್, எப்படி ஒரு கிட்னி, ஒரு கிட்னி என்னாச்சு? அது ஒரு கிட்னி வந்து டாக்டர் சொன்னாரு ஸ்கேனிங் பண்ணும்போது, அது ஒரு கிட்னி வந்து வளர்ச்சி இல்ல, வளர்ச்சி இல்ல, வளர்ச்சி இல்ல, சின்னசா இருக்குன்னாரு. ஓ, பிறக்கும் போதே பிரச்சனை. பிரச்சனை இன்னொரு கிட்னி வந்து பிறந்ததே இல்லைன்னு சொன்னாரு. ஒரு கிட்னி பிறந்ததே இல்லைன்னு சொன்னார் டாக்டர். ஓ, அது பிறகு இப்போ ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது கை வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிருக்கும்போது அப்படியே நெருப்பு மாதிரி இதாகிட்டு, ஒரு நெருப்பு மாதிரி, நெருப்பு மாதிரி வந்து. என்ன மாற்றம் உணர்றீங்க? என்ன மாற்றம் வந்து, வரும்போது ரொம்ப சுஸ்தா வந்துனேன், டயர்டா இருந்தது. ஓ, இப்ப நல்லா இதா இருக்கு. நல்ல ஆண்டவர் கிட்னியை தொட்டு குணமாக்கி இருக்கிறார். வெரி அற்புதம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ தம்பி, காட் பிளஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. என்னுடைய பேர் வந்து சசிகலா, நான் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக வேலை செய்கிறேன். எனக்கு வந்துட்டு அதிகமாக வயிறு வலி வரும், தாங்கவே முடியாது என்னால். நைட்டில் வந்து 2:00 ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா 5 வரைக்கும் காலையில் எழுந்துச்சி நான் வேலைக்கு போகணும், ரொம்ப தாங்க முடியாது, தூக்க மாட்டிக்கலாமா அந்த மாதிரி தோணும் எனக்கு. அப்புறம் வந்துட்டு நானே ஐவி எல்லாம் இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்குவேன், அந்த நோவு தாங்க முடியாது. அந்த பவர் இருக்கிற வரைக்கும் இப்போ வரும்போது கூட ஏதோ எனக்குள்ளே இருக்கிற மாதிரி தலை ரொம்ப வலி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து பிரதர் வந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்கோ, நான் வியாதிஸ்தருக்காக ஜபிக்கிறேன், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துலலாம் வச்சு ஜபிங்கும்போதும் என்னையும் அறியாமல் எதுவும் ஒன்று தள்ளி விட்டுட்டு என்னை போயிடுச்சு. கடந்த 15 வருடங்களாக தாங்க முடியாத தலைவலி, தலைவலி வந்துச்சுன்னா செத்துடலான்னு சொல்லி தோணும். நேற்று அருமை ஐயா மெசேஜ் கொடுத்து ப்ரேயர் பண்ணும்போது சொன்னார், ஒரு சகோதரிக்கு தாங்க முடியாத தலைவலி, தலைவலி வந்தால் தற்கொலை செய்து கொள்ளலான்னு சொல்லி தோணும், அதுதான் உங்களுக்கு அடையாளம்னு சொன்னார். சேம் எனக்கு இருந்துச்சு. இந்த நேரத்தில் கரெக்டாக சுகத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னார். நேற்று தினத்தை நான் சோதிச்சு பார்த்தேன், ஏசப்பாட்டை கேட்டு எசப்பா எனக்கு வந்து நாலு வரை தலைவலி வரலன்னா அந்த அற்புதத்தை எனக்கு தான் நடந்துச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, 15 இந்த காது கேட்காது, ஆண்டவர் இன்னைக்கு இந்த காதை திறந்திருக்கிறார். அல்லேலூயா, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. உங்க பேர் என்ன? சீமோன். எந்த காது கேட்காது? இந்த காது. 1 அந்த காதை மூடுங்க. கேக்குதா? கேக்குதா? இங்க பாருங்க, இந்த தம்பிக்கு 1 இந்த காது கேட்காது, இப்போ ஆண்டவர் இந்த காதை திறந்திருக்கிறார். இந்த காது கேட்காம இருந்துச்சா இப்ப நல்லா கேக்குது. ஏசப்பா சுகம் கொடுத்துருக்குறாங்க, ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கணும். ஓகே, காட் பிளஸ்.